ஹலோ என்றாங்க. ஹலோ, மேடம், ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ ஜோஹன் சார், ஹலோ 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 கேக்குதா சார்? கேக்குதுங்க. ஹலோ. கேக்குதுங்க மேடம். ஓகே சார். குட் ஆஃப்டர்நூன் ஆல். யாருக்கு எப்போ இருந்தாலும் டவுட் இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லை சேட்டில் போடுங்க, சரிங்களா? ஸோ இப்போ என்ன, இந்த நம்ம பார்க்க போகிற இந்த ட்ரைனிங்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்பை அண்ட் பாண்டாஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டு மாடியூல் நம்ம பார்க்க போகிறோம், ஒன்று நம்பை, இன்னொன்று பாண்டாஸ். இது ரெண்டுமே என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட கோர்ஸில் நம்ம டேட்டா சயின்ஸ் வச்சுருக்கோம், டேட்டா அனாலிட்டிக்ஸ் வச்சுருக்கோம். அந்த ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ்ன்ற கோர்ஸ்லையும் டேட்டா அனாலிட்டிக்ஸ்லையும் நம்பையும் இருக்கும், பேண்டாஸும் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரியல் டைமில் நிறைய டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன், டேட்டா கிளீனிங், டேட்டா கலெக்ஷனில் யூஸ் பண்ணுறது தான் இது. அதாவது என்னென்னா, ஒரு டேட்டாவை வச்சுக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ப்ரீமியம் லைப்ரரி இது, ஓகேங்களா? பைத்தனோட பேஸில் இருக்கிற ஒரு ப்ரீமியம் லைப்ரரி. இந்த லைப்ரரி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். எக்ஸ்ப்ளோரேஷன்னா என்ன அப்படின்னா, இன்சைட்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். இன்சைட்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள் லாஜிக். நம்மளோட சேட் ரிப்போர்ட் இருக்குது, சேட் ரிப்போர்ட் நம்ம அனுப்புகிறோம், அதுவே ஒரு இன்சைட்ஸ் தான், ஓகேங்களா? அதில் என்ன பண்ணுறோம், எந்தெந்த கோர்ஸில் யார் யார் ஜாயின் பண்ணாங்க, எவ்வளோ பிவி வந்துச்சு, எவ்வளோ சிஆர் வந்துச்சு, இதெல்லாம் அந்த சேட் ரிப்போர்ட்டில் பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா வச்சு நம்ம இன்சைட்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்சைட்ஸ் எடுக்கிறதுக்கு தேவையான ஒரு ப்ரைமரி லைப்ரரி தான் நம்பையும் பாண்டாஸும். இப்போ நம்ம இதை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்ப்போம். அதாவது நம்பையும் பாண்டாஸையும் நம்ம எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலாக இது வந்து நம்பை தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது. நியூமெரிக்கல் பைத்தனோட ஃபார்மெட் தான் நம்பை, நியூமெரிக்கல் பைத்தன் அப்படின்றது தான் நம்ம நம்பை அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். இது ஒரு என் டைமென்ஷனல் அரே, இது ஒரு என் டைமென்ஷனல் அரே. அப்படின்னா டைமென்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அரேனாலே ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே, டூ டைமென்ஷனல் அரே பார்க்குறோம் இல்லையா?
அந்த மாதிரி இது வந்து ஒரு என் டைமென்ஷனல் அரேன்னும் போது அரேயோட சை டைமென்ஷன் வந்து எப்படி வேணால் இருக்கலாம், இர்ரெஸ்பெக்டிவ். ஓகேங்களா? ஒன்று, அது ஒரு அந்த மாதிரி ஒரு அரேவை வச்சு ஈஸியாக மேனிபுலேட் பண்ணலாம். நார்மலாக பைத்தனில் நம்ம வந்து லிஸ்ட்டு பார்க்குறோம், அந்த மாதிரி தான் இதுவும். பட் பைத்தன் லிஸ்ட்டை விட இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், எக்ஸிக்யூஷனில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். எப்படி எக்ஸிக்யூஷனில் ஃபாஸ்ட்டாக இருக்குது பைத்தன் லிஸ்ட்டுக்கு, இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ முதல்ல நம்பைனா என்ன, நம்பைன்றது ஒரு நியூமெரிக்கல் பைத்தன். நியூமெரிக்கல் பைத்தன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நியூமெரிக்கல் கம்பியூட்டேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நியூமெரிக்கல் கம்பியூட்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்றது பார்ப்போம். போகணுன்னா பார்த்துட்டே வருவோம். ஸோ இது வந்து என்ன அட்வான்டேஜ்னா ஃபாஸ்டர், அதாவது பேசிக்காக வந்து ஒரு நியூமெரிக்கல் பைத்தனை யூஸ் பண்ணும் போது உங்களோட அரேஸ் வந்து வெரி ஃபாஸ்டாக எக்ஸிக்யூட் ஆகும். எப்படி அப்படின்னா அதில் ஒன்று வந்து ஹோமோஜினியஸ் டேட்டா, அதாவது என்னென்னா உங்களோட டேட்டா வந்து ஹோமோஜினியஸாக வச்சுக்கிட்டீங்களா. ஹோமோஜினியஸாக வச்சுக்கிட்டா என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாமே ஒரே டைப்பாக இருக்கிறதுனால மேனிப்புலேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இது வந்து நம்பையை வந்து எதில் எழுதியிருக்காங்க அப்படின்னா சீலேயும் ஃபோட்டான்லேயும் எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து சீல தான் எழுதுனது டோட்டலாக. அதனால் இது என்ன ஆகும் அப்படின்னா நார்மல் பைத்தனை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இதில் ப்ராட்காஸ்டிங் வெக்டரைசேஷன் இருக்குது, அந்த ப்ராட்காஸ்டிங் வெக்டரைசேஷனையும் பார்ப்போம். ஓகேங்களா? ப்ராட்காஸ்டிங்னா என்ன, வெக்டரைசேஷன், ப்ராட்காஸ்டிங்னா என்ன அப்படின்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி சைஸ் டைமென்ஷன் வேரி ஆனாலும் உங்களால் மேனிப்புலேட் பண்ண முடியும். ஒரு அரேவோட சைஸு ஒரு ஒரு சைஸும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது. ரெண்டு மூணு அரே வச்சு மேனிப்புலேட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணும்போது உங்களோட அரே சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட உங்களால் என்ன பண்ண முடியும், அதை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும், ஈஸியாக ப்ராசஸ் பண்ண முடியும். அதுக்கும் நம்ம வந்து நம்ப யூஸ் பண்ணலாம். அதுதான் ப்ராட்காஸ்டிங்னு சொல்லுவோம். தென் கோ ஃபார் வெக்டரைசேஷன். வெக்டரைசேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு 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 அரேவை நம்ம ஐட்ரேட் பண்ணியிருப்போம், லிஸ்ட்டு ஐட்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஐட்ரேஷனுக்கு வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபார் லூப் யூஸ் பண்ணாமல் மேப் யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம். அந்த தான் தாண்டி இங்கே எல்லாமே வெக்டரைசேஷனில் என்ன நடக்கும்னா நீங்கள் ஐட்ரேட்டே பண்ண வேண்டாம், ஐட்ரேட் பண்ணாமல் அட்டஸ்ட் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் மல்டிபிள் எலிமெண்ட்ஸை ஒரே நேரத்தில் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அது பேசிக்காக அது உள்ளே இருக்குது, அந்த நம்பையிலையும் பாண்டாஸ்லேயும் இருக்கிற ஒரு பேசிக் ஃபியூச்சர் தான் ப்ராட்காஸ்டிங்கும் வெக்டரைசேஷனும். ப்ராட்காஸ்டிங் ஒர்க்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆஃப் டேட்டா, வேறஸ் வெக்டரைசேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே நேரத்தில் மொத்த டேட்டாவையும் ஈஸியாக மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இது வந்து வேகமாக நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ முதல்ல இருக்கிறது வந்து ஹோமோஜினியஸ் டேட்டாவாக வச்சுக்கிட்டா ப்ராசஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து இது சீல் எழுதுறதுனால வேகமாக உங்களுக்கு ப்ராசஸ் நடக்கும். மூணாவது, ப்ராட்காஸ்டிங் அண்ட் வெக்டரைசேஷன் இருக்குது, இன்டகிரேட்டிங் வித் அதர் லாங்குவேஜஸும் சப்போர்ட் பண்ணும். அதர் லாங்குவேஜோட ஈஸியாக என்ன பண்ணும் இது சப்போர்ட் பண்ணும். அதர் லாங்குவேஜ்னால் சிஓ சி ப்ளஸ் ஸோ ஃபோட்டானோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்பிக்கைக்குள்ளேயே வருது. ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வச்சு தான் நம்ம எல்லாமே இன்சைட்ஸ் எடுக்க முடியும். அதாவது ஒரு இன்சைட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அந்த இன்சைட்ஸ்க்கு நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும். அந்த கால்குலேஷன்ஸ் தேவையான பேசிக் விஷயம் எல்லாமே இது உள்ள இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், வேகமாக நம்மளால் இன்சைட்ஸை எடுக்க முடியும். ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும், அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் பண்ண முடியும், ட்ரிக்னாமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸும் பண்ண முடியும். ஓகேங்களா? லீனியர் அல்ஜிப்ரான் இருக்குது, அதெல்லாம் கூட பண்ண முடியும். பட் நம்ம நான் ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக உங்களுக்கு பார்க்க மாட்டோம். எப்படி வந்து எல்லாரும் ஏன்னா நம்ம இப்போ வந்து நம்ம வச்சுருக்க டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸில் இருக்கிறது வந்து பிகாம் பிஏ அவங்க கூட படிக்க முடியும். ஸோ அவங்க படிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறோம்னா கரிக்குலம் வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் ரொம்ப மோரான் மேத்தமெட்டிக்கலாக இருக்காது, பட் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது எப்படின்றது போக பார்ப்போம். சரி, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரியல் டைமில் இந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா மெஷின் லேர்னிங்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அங்கே நிறைய கால்குலேஷன்ஸ் வரும். அனாலிசிஸ்ன்னு வரும்போது அது எக்கனாமிக் பேஸ் அனாலிசிஸாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் அனாலிசிஸாக இருக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாத்துலேயும் வந்து நமக்கு நம்ம இடத்துல நம்ம பண்ணுவோம், நம்பை அண்ட் பாண்டாஸை யூஸ் பண்ணுவோம். அதாவது அனாலிசிஸ்ன்றது எக்கனாமிக்ஸ்லேயே அனாலிசிஸ் வரும். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸில் வந்துன்னா அதாவது இன்றைக்கி நடைமுறையில் நம்மளோட இந்தியன் ஜிடிபி எப்படி இருக்குது, இல்லை ஃபர்தராக எப்படி எப்படி போகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது கூட நம்ம என்ன பண்ண முடியும், அனாலிட்டிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுவும் ஒரு எக்கனாமிக் பேஸ் அனாலிசிஸ் இருக்குது, ஒரு ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் இருக்குது. ஓகேங்களா? சி சிம்பிள், நம்மளோட சேட் டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம். இல்லை நம்ம எடுத்துங்களா, இன்றைக்கி ஒரு மேட்ச் நடக்குது, இப்போ ஒலிம்பிக்ஸ் நடக்குது, ஒலிம்பிக்ஸில் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, என்ன ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அதுலேருந்து நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான வேலை பண்ணலாம். இதை தாண்டி நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜ் ப்ராசஸிங். இமேஜ் ப்ராசஸிங்கே வந்து அனாலிட்டிக்ஸ் தான். அதாவது என்னென்னா உங்கள் ஃபோன் இருக்குது,
உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபேஸ் அன்லாக் பண்ணுறோம். ஸோ அதுவும் ஒரு அனாலிட்டிக்ஸ் தான், ஓகேங்களா? ஃபேஸை அனலைஸ் பண்ணி கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அங்கேயும் வி வில் யூஸ் நம்பை, அங்கே இமேஜ் ப்ராசஸ் ஆகுது. அந்த மாதிரி இமேஜ் ப்ராசஸிங் மொத்தமாக வந்து நம்பை தான் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய இடத்துல கேமரா, செக்யூரிட்டி கேமராஸ் இருக்குது. அந்த செக்யூரிட்டி கேமராஸில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஆட்டோமேஷனை போட்டாங்க அப்படின்னா 100% நாங்கள் எல்லாமே வந்து இமேஜ் ப்ராசஸிங் நடக்கும். உங்கள் இன்ஸ்டாகிராம் எடுத்துங்க, உங்களோட ஃபேஸ்புக் எடுத்துங்க, கூகுள் ஃபோட்டோஸ் எடுத்துங்க, கூகுள் லென்ஸ் எடுத்துங்க, இது எல்லாமே நம்பையும் பாண்டாஸையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்குது, ஓகேங்களா? இது எல்லா இடத்துலையும் இமேஜ் ப்ராசஸிங் இருக்குது. ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் நம்ம நம்பையும் பாண்டாஸையும் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி செக்டார், இந்த டொமைன் தான் அந்த டொமைன் தான் கிடையாது, எல்லா விதமான டொமைனுக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்பை பாண்டாஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ அது டேட்டா அனாலிட்டிக்ஸுக்கும் பயன்படுத்துகிறோம், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அடுத்த லெவலில் அதை கொண்டு போய் அந்த டேட்டாவை வச்சு அடுத்த லெவல்லன்னா டேட்டா சயின்ஸ்லேயும் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இனிஷியல் நம்ம ஃபோக்கஸ், நம்மளோட ஃபோக்கஸ் வந்து என்னென்னா நம்பை அண்ட் பாண்டாஸ் ஃபார் டேட்டா அனாலிட்டிக்ஸ் மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம், சரியா? ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்காக நம்ம இருக்கிற கேசஸ்ஸு. ஸோ இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம பார்ப்போம். ஒரு இமேஜ் ப்ராசஸிங்கில் என்னென்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு இமேஜை வந்து இன்னொரு இப்போ கூகுள் லென்ஸ் எடுத்துக்கங்க. கூகுள் லென்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இமேஜை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணுது. அந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு டேட்டா செட் வச்சுருப்பாங்க. இந்தந்த ஆப்ஜெக்ட்லாம் இப்படி இப்படிலாம் இருக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சரையும் நம்ம என்ன ட்ரெயின் பண்ண வைக்க முடியும், நம்ம யாரை, நம்மளோட அல்காரதம் போட்டு நம்மளால் மிஷினை ட்ரெயின் பண்ண வைக்க முடியும். ஸோ ட்ரெயின்டு டேட்டா செட் இருந்துச்சுன்னா அந்த ட்ரெயின் டேட்டா செட்டை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த நம்பை டேட்டா பாண்டாஸ் டேட்டா வச்சு என்ன பண்ண முடியும், நம்மளால் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் இடத்துல நம்ம இப்போ வெதர் எடுத்துங்களேன், வெதர் மானிட்டர் பண்ணுறாங்க, நிறைய என்விரான்மெண்ட்டில் நிறைய மானிட்டர் பண்ணுறாங்க. இப்போ கிளைமேட்டை மானிட்டர் பண்ணுறது இல்லாமல் இப்போ ஓஷனில் நிறைய மானிட்டரிங் இருக்குது, ஓகேங்களா? சாயில் மானிட்டரிங் இருக்குது, ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் மானிட்டர் பண்ணுறாங்க. இந்த எல்லா மானிட்டரிங்லேயுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா 100% டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்கும். அந்த இடத்துலலாம் நம்ம நம்பையும் பாண்டாஸையும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண தெரியணும். ஸோ அதுதான் நம்மளோடது, ஓகே. சரி, இப்போ எப்படி நம்பையை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது உங்கள் மிஷினில் அப்படின்னா, நீங்கள் பேசிக்காக வந்துட்டு பைத்தனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, உங்கள் பைத்தனை இன்ஸ்டால் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு பிப் இன்ஸ்டால் நம்பையும் போட்டால் போதும். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிப் இன்ஸ்டால் நம்பையும் போட்டுக்கோங்க, பிப் இன்ஸ்டால் நம்பை. ஸோ இதை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட பைத்தன் மிஷினில் நம்பை வந்து லைப்ரரி வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது இந்த லைப்ரரிக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸும் உங்களோட இதில் வந்துடும். நம் பிப்பு இன்ஸ்டால் நம்பை இதான் நீங்கள் போட போகிறீங்க. இந்த கமாண்ட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, என்டையராக உங்களுக்கு அந்த நம்பைக்கு தேவையான லைப்ரரி எல்லாமே வந்துடும். அதே மாதிரி பேண்டாஸ்க்கு பேண்டாஸ் லைப்ரரி பண்ணுவோம், பிப் இன்ஸ்டால் பேண்டாஸ்ன்னு போட்டால் போதும், அது லைப்ரரி வந்துடும். சரி, ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் இது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்க்ரீனில் போயிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஐடியில் போயிட்டு உங்களோட நம்பை லைப்ரரி இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட் நம்பை, இம்போர்ட் நம்பை கொடுத்துருங்க. நம்பை கொடுத்தா நம்பை லைப்ரரி லோட் ஆகிடும். லோட் ஆன பிறகு நம்பையிலேருந்து ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்பை டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் வேர்ஷன் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா நம்பையோட வேர்ஷன் வரும். இது வந்து நம்பையோட கரண்ட் வேர்ஷன், இந்த கரண்ட் வேர்ஷன் தான் உங்களுக்கு காமிக்குது 1.23.5 அப்படின்னு வருது. இது நம்பையோட வேர்ஷன். சரி, ஸோ நம்பையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்பையில் வி ஆர் கோயிங் டு ஜென்ரேட் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா. அதாவது நம்பைன்றதே ஒரு என் டைமென்ஷன் அரேன்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரே மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் டூ டைமென்ஷன், அப்புறம் நம்ம மல்டி டைமென்ஷனாக பண்ணலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்காக வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரே போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு நம்பை அரே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக என்ன பண்ண போகிறோம்னா, நான் எக்ஸ் ஈக்குவல் டு நம்பை டாட் அரே, நம்பை டாட் அரே, அரே ஆஃப் போட்டு இதுக்குள்ளே நீங்கள் ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்தா போதும், ஓகேங்களா? அதில் நீங்கள் சம் டேட்டா எவ்வளோ வேணாலும் நீங்கள் எதனா கொடுத்து விடுங்க, ஓகேங்களா? இது மாதிரி டேட்டா கொடுத்துக்கிறேன். இது ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரே, இது ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரே. இப்போ எக்ஸ்ன்னு கொடுத்தா என்ன ஆகும்னா, ஒரு நம்பை அரேவாக இருக்கும். இது நார்மல் லிஸ்ட்டை விட ஒரு வித்தியாசம் என்னென்னா, இது லிஸ்ட் ப்ராசஸிங் வேறு, நம்பை அரே ப்ராசஸிங் வேறு, ஓகேங்களா? அந்த பேசிக் ஆர்கிடெக்சர் மாறும் உங்களுக்கு. அதனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் நம்பை அரேவாக மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ நம்பை அரே என்ன பண்ணுறோம்னா, ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரே க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சிங்கிள் டைமென்ஷன் அரேல வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் பேசிக் கமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என் நம்பை டாட் சைஸ்,
சைஸ் கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னா, இதில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லிடும். டோட்டலாக நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸு எத்தனை இருக்குன்னு சொல்லணும் இந்த சைஸ்ன்ற ஆட்ரிபியூட்டு. சேம் திங் என் டைம் டாட் என் டிம். என் டிம்னா அது என்ன டைமென்ஷன், அது வந்து சிங்கிள் டைமென்ஷனா டூ டைமென்ஷனா த்ரீ டைமென்ஷனான்னு உங்களுக்கு சொல்லும். அது வந்து என் டிம், என் டிம்னு ஒரு கமாண்டு, அது என் டிமில் போட போகிறோம். அதே மாதிரி என் டிம் டாட் ஷேப், ஷேப்னு கொடுத்தா என்னென்னா அது வந்து எத்தனை ரோ எத்தனை காலம்ஸ்னு சொல்லும். இது சிங்கிள் டைமென்ஷன்றதுனால 15 ரோன்னு காமிக்குது. ஸோ ஷேப் அது டைமென்ஷனை சொல்லும், அந்த டைமென்ஷனோட ஷேப் இது எக்ஸாக்டாக சொல்லும். எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குது, இல்லை எப்படி இருக்கும், எக்ஸ் ஒய் இசட்ல இருக்கா, எக்ஸ் ஒய் இசட்ல சொல்லும், எப்படி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி சொல்லும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு நம்பையில் ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அதே க்ரியேட் பண்ணுறோம், அந்த சிங்கிள் டைமென்ஷன் எக்ஸ்பிளோர் பண்ணுறதுக்கு சைஸு என்டிம் ஷேப் இதெல்லாம் பேசிக் கமாண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. இதே டூ டைமென்ஷன் அரே வந்தால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு நம்பையா, அதே சேம் திங் ஒரு அரே போடுவீங்க, அரேக்குள்ளார போயிட்டு ஒரு டூ டைமென்ஷன் அரே போடுவீங்க, அந்த டூ டைமென்ஷன் அரேக்குள்ளார நம்ம என்ன வேல்யூ வேணால் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு த்ரீ ரோ த்ரீ காலம்ஸ் இல்லை ஃபோர் ரோ த்ரீ காலம்ஸ் சம்திங் ஏதோ கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு ஒரு ரோலையும் சி ஷேப் வந்து இது கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி கொடுத்துருக்கேன்றது பார்த்துங்க. இப்போ வந்து ஒரு ஷேப் கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன ஒயில தான் இருக்குது, ஒய் டாட் ஷேப் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா த்ரீ ரோஸ் ஃபோர் காலம்ஸ்னு வரும். த்ரீ ரோஸ் ஃபோர் காலம்ஸ் அதில் என்டிம் போட்டோன்னா இது டூ டைமென்ஷனல். முன்னாடி பார்த்து சிங்கிள் டைமென்ஷனரு, இது வந்து டூ டைமென்ஷனரு. ஓகே, இது மாதிரி என் டைமென்ஷனில் நம்மளால் மேனிபுலேட் பண்ண முடியும், என் டைமென்ஷனில் நம்மளால் டேட்டாவை மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் டைமென்ஷனல் டூ டைமென்ஷனல் அது மாதிரி என் டைமென்ஷனல் வரைக்கும் நீங்கள் நல்லா பண்ண முடியும், டேட்டாவை மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ என் டாட் சைஸ் கொடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் காமிக்கும், மொத்தம் 12 எலமெண்ட் இருக்குது, 4 லேருந்து 12 எலமெண்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து பேசிக்காக இருக்கிற யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ். என்னென்ன கமாண்ட்ஸ் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் வெர்ஷன் பார்த்துருக்கீங்க. ஓகேவா? ரெண்டாவது வந்து நீங்கள் ஷேப்பு சைஸு என்டிம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு கமாண்ட்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். ஒன்று வந்து ஒய் டாட் என் பைட்ஸ், ஒய் டாட் என் பைட்ஸ் டோட்டலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 48 பைட் மெமரி ஸ்டோர் ஆகுது. எப்படி அப்படின்னா இது டிஃபால்ட்டாக இன்டிகரா இருக்கிறதுனால, அது இன்டிகரா இல்லைன்னு தெரியறதுக்கு டி டைப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டி டைப் போட்டிங்கன்னா அது இன்ட்டு 32 இருக்குது, மீன்ஸ் தட் இது 4 பைட் டேட்டாவாக இருக்குது, 4 பைட் டேட்டாவாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4 பைட் டேட்டாவாக இருந்தால் அதில் 12 எலமெண்ட் இருக்குது, 12 நாள் 48 48 சைஸ்ன்னு சொல்லுது. டோட்டல் மெமரி ஆக்குபை பண்ணுற சைஸ் அது. சரியா? இதோட சைஸை நீங்கள் மாற்றினா கூட மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன், இப்போ எக்ஸ்னு ஒரு அரே இருக்குது, ஒய் ஒரு அரே இருக்குது. இப்போ இதே எக்ஸ் அரேவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு நம்பர் அரே கிரியேட் பண்ணுறேன், அந்த நம்பர் அரேயில் போயிட்டு ஒரு ஸ்கொயர் பிரைட் கொடுத்துட்டோம். இதில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாம் இப்படி கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு கமா டி டைப்னு ஒரு ஃபங்க்ஷன் அட்ரிபியூட் இருக்குது, அதில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா இதில் போய் இன்டென்னு கொடுத்தீங்கன்னா போதும். இன்டென்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ் வந்து எல்லாமே எக்ஸ் டாட் சைஸ் கொடுத்து பாருங்கள், எக்ஸ் டாட் என் பைட்ஸ் கொடுத்து பாருங்கள், 32 வருது. இதே வந்து நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாம், இன்ட்டு 64 கொடுத்துட்டீங்கன்னா இப்போ என் பைட்ஸ் போட்டால் நான் 64 பைட் வருது. எப்படி 64 பைட் வருதுன்னா அதோடய சைஸில் இருக்கிறது 8 டேட்டா, 8 8 46. இதை நீங்கள் மேலே மாற்றி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒரு ரெண்டு எலமெண்ட் கழிச்சிட்டேன் ஓகேங்களா, மொத்தத்தில் இப்போ 6 டேட்டா இருக்குது, 6 8 48. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து இதுதான் இருக்குது, எக்ஸ் டாட் சைஸ் கொடுத்தனா 6 எலமெண்ட் இருக்குது, எக்ஸ் டாட் என்டிம் கொடுத்தனா சிங்கிள் டைமென்ஷனல், எக்ஸ் டாட் ஷேப் கொடுத்தனா 6 எலமெண்ட்டு, இதே எக்ஸ் டாட் என் பைட்ஸ் கொடுத்தனா இப்போ என்ன வரும் உங்களுக்கு 48, 6 8 48. சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டேட்டா வந்துடும். ஓகேங்களா? கரெக்டாக. ஓகே, யாருக்காச்சும் இஷ்யூ இருக்கா? யாருக்காவது இஷ்யூ இருந்துச்சுன்னா சேட்டில் போடுங்க, இல்லை ரைஸ் பண்ணுங்க ஹேண்டை. சரி, ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது இதெல்லாம் வந்துட்டு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ், எக்ஸில் வந்து டி டைப்னா டேட்டா டைப்பு, டேட்டா டைப்பை நம்ம ஸ்பெண்ட் மென்ஷன் பண்ணுறோம். இதே பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு நம்பை டாட் அரே ஆஃப், ஒரு அரே கிரியேட் பண்ணுறீங்க, அந்த அரேயில் வந்து கமா டி டைப் ஈக்குவல் டு எஸ்டிஆர்னு போட்டுறீங்க. ஓகேவா? கொடுத்துட்டா இப்போ எக்ஸில் எல்லாமே என்னவா ஸ்டோர் ஆகுது, ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகுதா? அப்படியே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரிங்காகவும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அது U1னா யூனிகோடு 1 பைட்டு, யூனிகோடு 1 பைட்டாக இருக்குது. ஓகேங்களா? யூனிகோடாக இருக்குது, 1 பைட்டாக இருக்குது, அதுதான் அந்த U1னு வந்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதிலே நான் என்ன பண்ண முடியும்னா ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக
சிங்கன் கொடுக்கறது பதிலாக நான் இப்படியும் கொடுத்துருக்கலாம், என்ன கொடுக்கலாம், U1 அப்படின்னே கொடுத்துருக்கலாம். U1 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பைட் எடுத்துக்கும். சப்போஸ் இப்போ நான் இதில் போயிட்டு இப்போ நான் இங்கே ரெண்டு டேட்டா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ இப்படி கொடுத்துட்டேன் ஓகேங்களா. இப்போ எக்ஸில் போய் பாருங்கள் ஓகேங்களா. அந்த U1 கொடுத்ததுனால என்னாச்சு, டேட்டா வரலை, கரெக்டாக வரல இல்லைங்களா. நான் என்ன கொடுத்தேன், 337 கொடுத்தேன், ஆனால் 3 மட்டும் தான் வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஒரு பைட்டும் கொடுத்ததுனால முதல் பைட்டை மட்டும் தான் எடுத்துக்கமே தவிர அதர் பைட்ஸை ஸ்கிப் பண்ணிடும், ட்ரங்கேட் பண்ணிவிடும், சரியா. ஓகே, ஸோ இப்போ வந்து இதே வந்து நீங்கள் வந்து இப்போ அரே கிரியேட் பண்ணுறீங்க எக்ஸ்ன்னு, நம்பை டாட் அரே, இதே ஒரு ஸ்ட்ரிங் அரே கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் போய்ட்டு இப்போ பைத்தன் சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா அப்படின்னு ஒரு கொடுக்குறேன், கமா கொடுத்துட்டு டி டைப் ஈக்குவல் டு U10 அப்படின்னு கொடுத்தா போதும், U20 கொடுத்தா போதும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் 20 கேரக்டர் வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணலாம்னு அர்த்தம், சரியா. டேட்டா டைப்பு யூனிகோட்னா யூனி யூன்றது யூனிகோடு, யூனிகோடில் 20 பைட்டு ஓகேங்களா. அதுதான் சப்போஸ் இப்போ நீங்கள் அரே கிரியேட் பண்ணிட்டீங்க, இப்போ இது நம்பர் அரே, நான் நியூமெரிக் அரே தான் கொடுத்தேன், நான் அதில் போய் என்ன பண்ணிவிட்டேன், நான் அதை ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டேன், ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டேன், இப்போ ஸ்ட்ரிங்காக இருக்குது. இப்போ திருப்பி இதை நான் மாற்றணும்னா நம்பரைக்கா நியூமெரிக்காக மாற்றினாலும் மாற்றலாம். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா பாருங்கள், எக்ஸ்லேயே போட்டுறேன், எக்ஸ் நம்பை டாட் ஆஸ் டைப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் ஓகேங்களா. இந்த ஆஸ் டைப்பில் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் டைப் என்ன ஃபங்க்ஷன், எக்ஸ் டாட் ஆஸ் டைப் நினைக்கிறேன், எக்ஸ் டாட் ஆஸ் டைப், எக்ஸ் டாட் ஆஸ் டைப்பில் போய்ட்டு டி டைப் ஈக்குவல் டு இன்ட்டு 32 கொடுத்துட்றேன் ஓகே. இப்போ கொடுத்துட்டா இப்போ எக்ஸு நாம மாறிடுச்சு, திருப்பியும் நியூமெரிக்காக மாறிடுச்சா. நீங்கள் இப்படியும் கொடுத்துருக்கலாம், இல்லை இப்படியும் பண்ணலாம். பாருங்கள் இப்போ எக்ஸ் இப்போ ஸ்ட்ரிங்காக இருக்குது, இதே எக்ஸை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு I4னு கொடுக்குறேன். I4னா இன்டிகர் 4 பைட்டு, அதாவது எக்ஸ் இன்ட்டு 32 தான் I4. ஸோ அதே தான் வரும் இப்போது. ஸோ ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை இன்னொரு டைப் ஆஃப் டேட்டாவை மாற்றிருக்கேன் இந்த இடத்துல. என்ன ஃபங்க்ஷன்னா ஆஸ் டைப் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஆஸ் டைப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்றி கொடுக்குது. ஸோ மாற்றிட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இங்கே நான் ஸ்ட்ரிங்காக வச்சுருக்கேன், அந்த ஸ்ட்ரிங்கை எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் நான் பட்டு சிரிச்சு எல்லாத்தையுமே நியூமெரிக்காக மாற்றிக்கிட்டோம், சரியா. ஓகே, சப்போஸ் ஒரு அரே இருக்குது, அந்த அரேயில் வந்து ஹோமோஜினியஸ் தான் இருக்கணுமா, ஹெட்ரோஜினியஸ் இருக்கக்கூடாதானா, ஹெட்ரோஜினியஸ் இருக்கிறதா இருந்தால் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்ப்போம் ஓகேவா. ஹெட்ரோஜினியஸாக இருக்கிறதா எப்படி கொடுக்கலாம், இப்போ எக்ஸ் ஈக்குவல் நம்பை டாட் அரே ஆஃப்னு கொடுத்துட்டேன், இதில் வந்து ஹெட்ரோஜினியஸ் கொடுக்குறேன், இங்கே ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டேன், லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு டப்பிள், ரெண்டோ மூணோ டப்பிள் கொடுக்குறேன். அந்த ரெண்டு டப்புக்குள்ளே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இப்போ இதில் போய்ட்டு அருண் ஒரு பேர் வச்சுருக்கேன் ஓகேங்களா, போட்டு ஒரு நம்பர் வச்சுட்டேன், அருண் போட்டு ஒரு நம்பர் வச்சுட்டேன். இப்போ எக்ஸில் என்ன இருக்குன்னா என்னவா இருக்குது, எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்குது, பட் எனக்கு எக்ஸில் இருக்கிறத ஹெட்ரோஜினியஸாக சேவ் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு அந்த டேட்டா டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணணும், இந்த காலத்துக்கு அந்த டேட்டாவை நம்ம மென்ஷன் பண்ணணும். எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா கமா டி டைப், கமா டி டைப் கொடுத்து அந்த டைப்பை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த டி டைப்பை மென்ஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அது அந்தந்த டேட்டாவாகவே மாறும். அது எப்படி நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்றது பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போயிட்டு இங்கேயே எழுதுறதுக்கு போல தனியாக எழுதி காமிக்கிறேன் பாருங்கள், முதல்ல டேட்டா டைப்லாம் ஒரு வேரியபிளை போடுச்சுக்கிறேன், நம்பை டாட் டி டைப், நம்பை டாட் டி டைப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த டி டைப் ஃபங்க்ஷனில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரேசஸ் போட்டு ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கும் என்னென்ன டைப்னு சொல்லிடணும், ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கும் என்ன டைப், நமக்கு இருக்கிற ரெண்டே எலிமெண்ட் தான், என்னென்ன டைப்னா அது ஒரு டைப் மட்டும் சொன்னால் போதும். ஃபர்ஸ்ட் என்ன எலிமெண்ட் டைப்னா ஃபர்ஸ்ட் வந்து நேம், அது என்ன டைப்பாக வேணும் அப்படின்னா U20 கொடுத்துட்டேன் ஓகேவா. ரெண்டாவது மார்க்ஸ், அது என்னவா வேணும் அப்படின்னா அது வந்து இன்ட்டு I4னு கொடுத்துட்றேன் ஓகே, கொடுத்துட்றேன். இப்போ டீட்டெயில் என்ன இருக்கும்னா இதுதான் ஸ்ட்ரக்சர், பார்த்துக்கிடுங்க இந்த கமாண்டை பார்த்துக்கிடுங்க. இது என்ன பண்ணுறா, டேட்டா டைப்பை செட் பண்ணிட்டீங்க, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த காலம் கொடுக்கும்போது கமா இங்கே போயிட்டு அந்த அரே கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு டி டைப் கூட டீட்டெயில் கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன ஆகுனா நம்பர் நம்பராகவே இருக்கும், ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்காகவே இருக்கும். அதாவது முன்னாடி நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாமே ஸ்ட்ரிங்காக மாறிச்சு, ஆனால் இப்போ எப்படி மாறிருக்கு அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் டேட்டாவும் இன்னொரு டைப் ஆஃப் டேட்டாவும் ஹெட்ரோஜினியஸாக வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரியும் மேனிபுலேட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ஒரு அரேவை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரே எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு டூ டைமென்ஷன் அரே எப்படி கிரியேட் பண்ணுறது. இப்போ எக்ஸ் டாட் என் டைம் போட்டிங்கன்னா ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன இருக்கும், இது என்ன டைமென்ஷன் காமிக்கும் ஓகேங்களா. அது எல்லாமே மொத்தமாக ஒரு டப்பிளாக இருக்குது, அதனால் ஒரே டப்பிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு டைமென்ஷன் தான் காமிக்கும், ரெண்டு டைமென்ஷன் கிடையாது. நான் ஏன்னா நான் டப்பிளாக போட்டிருக்கேன், ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு டப்பிளாகவே போட்டிருக்கேன், உள்ளே உள்ளே போடுறது எல்லாமே டப்பிளாக போட்டிருக்கோம் சரிங்களா. ஓகே ஃபைன். ஆனால் இதில் என்ன அட்வான்டேஜ்னா இப்போ எக்ஸ் ஆஃப் நேம்னு போட்டால் போதும், எக்ஸ் ஆஃப் நேம் போட்டால் நேம் எல்லாம் தனியாக கிடைக்கும், எக்ஸ் ஆஃப் மார்க்ஸா மார்க்ஸ்ன்னு போட்டிங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் மார்க்ஸ்ன்னு போட்டால் மார்க்ஸ் தான் தனியாக கிடைக்கும். ஸோ அதை மட்டும் தனியாகவும் எடுக்க முடியும் நேம் வச்சு, அதாவது
ஏன்னா ஹெட்டிங் நம்ம கொடுத்ததுனால, நம்ம டி டைப்பில் வந்து ஹெட்டிங் கொடுத்ததுனால நம்மளால் என்ன பண்ண முடியும், இதை தனியாக அதை தனியாக எடுக்க முடியும். சப்போஸ் இந்த 3 மார்க்கை ஆட் பண்ணி வரணும்னாலும் வர வைக்கலாம். அது நார்மலாக நம்பையில் சம்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, சம் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தா எரர் வரும். ஏன்னா ஏன் எரர் வருதுன்னா அதில் ரெண்டு காலமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பை டாட் சம் ஆஃப் போட்டு எக்ஸ் ஆஃப் எந்த காலம் வேணுமோ அந்த காலம் மட்டும் கொடுக்குறோம். ஓகேவா? இப்படி கொடுத்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த 3 மார்க்கை மட்டும் இப்போ சம் பண்ணி வருது. சரியா? யாரும் எதுவும் எழுத வேணாம், நோட்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க. நான் இதை அப்படியே மொத்தமாக காப்பி பண்ணி உங்களுக்கு அப்புறமா குரூப்பில் வாட்ஸ்அப்பில் போடுவாங்க. அதனால் நீங்கள் எழுதணும்னு பார்க்க எழுதுறதுக்கு கான்சல்ட் பண்ணாதீங்க, பாருங்கள். உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் எடுக்கணும் எடுத்துக்கோங்க, பட் கம்ப்ளீட்டாக எழுத வேண்டாம். ஓகேவா? எது எது எதுக்காக சொன்னன்ற மாதிரி எழுதுக்கீங்க. ஓகேவா? சரி, நடுவில் இன்பிட்வீன் ஏதாவது டவுட் இருந்தால் அப்போயே கூட கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ இப்போ நம்பை இப்போ நம்மளோட அரை பேர் வந்து எக்ஸ், எக்ஸ்ன்ற அரையில் இப்படி தான் இருக்குது. இதை நம்ம எப்படி எடுக்கிறோன்றதையும் பார்த்துக்கிறீங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ ஒரு 2 டைமென்ஷன் அரை எப்படி போகிறதுன்னு பார்த்தோம், ஒரு 3 டைமென்ஷன் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இல்லை இதை ரேண்டமாக நம்மளாக உட்காந்து ஒன்று ஒன்றா இன்புட் கொடுக்குறதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரேண்டமாக நம்ம வேல்யூவை ஒன்று ஒன்றா நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்துட்டோம். ஓகே. ஒரே நிமிஷம். ஓகே. சரியா? அதாவது என்னென்னா இப்போ வந்துட்டு 2 டைமென்ஷன்லாம் பார்த்துடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு நம்பை டாட் ரேண்டம் டாட், ரேண்டம்னு ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ ரேண்டம் மாடியூல் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேண்டமாக ஜெனரேட் பண்ண போகிறோம். ஒரு அசியூம் தட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸை வந்து சிங்கிள் டைமென்ஷன் எப்படி ஜெனரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பை டாட் ஓகே ரேண்டம் டாட் ரேண்டின்ட், ரேண்டின்ட்டில் போயிட்டு மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ, அதிகபட்ச மார்க் எவ்வளோ, அதுக்கப்புறம் சைஸ், சைஸ் ஈக்குவல் டு நீங்கள் 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். என்ன ஆகும் அப்படின்னா சிங்கிள் டைமென்ஷனாக 10 எலமெண்ட் வரும். சிங்கிள் டைமென்ஷனாக 10 எலமெண்ட் வரும். ஓகேவா? சிங்கிள் டைமென்ஷனில் 10 எலமெண்ட் வந்திருக்கா? நம்பை டாட் ரேண்டம் டாட் ரேண்டின்ட்டு போட்டிருக்கோம், அதில் வந்து சைஸ் கொடுத்துட்டோம். அதாவது 50 இருந்து 100க்குள்ளே இருக்கிற மார்க்கை அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன். 50 இருந்து 100க்குள்ளே ஒரு வேல்யூவை 10 எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன், 10 எலமெண்ட் கிரியேட் பண்ணிடுச்சு. இதே 2 டைமென்ஷனாக வேணும்னா 2 டைமென்ஷனாக மாற்றிக்கலாம். 10,2 கொடுத்தனா, இல்லை 10 ஸ்டூடெண்ட்டு எல்லாருக்கும் 5 5 மார்க் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 2 டைமென்ஷனாக கிரியேட் பண்ணிவிடும். ஓகேங்களா? அதே தான் 2 டைமென்ஷனாக பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அரே வந்து எக்ஸ் வந்து என்னவாக இருக்குன்னா 2 டைமென்ஷனாக இருக்குது, 10 ரோ 5 காலம். இந்த மாதிரி நம்ம ரேண்டமாக கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ ரேண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு, சரி, ரேண்டம் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணுறோம், சீக்வன்ஸை ஜென்ரேட் பண்ணணும். சப்போஸ் இப்போ இது எனக்கு 3 டைமென்ஷனாக வேணும்னா 3 டைமென்ஷனாக போட்டுக்கலாம். 10 ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு, ஓகேங்களா? அவர் 3 எக்ஸாம் எழுதியிருக்காரு, ஒவ்வொரு எக்ஸாமோடையும் 5 5 சப்ஜெக்ட்டு, அதாவது ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி ஆனுவல்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா 10 ஸ்டூடெண்ட்டு ஒவ்வொருத்தரோட ஹாஃப் இயர் குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி ஆனுவல் அந்த மாதிரி 5 5 சப்ஜெக்ட்டுக்கு போடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 10 ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டோட 3 3 இதுவும் எடுத்த மாதிரி கணக்கு வச்சுட்டோம். சரியா? இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், டேட்டாவை ஜென்ரேட் பண்ண முடியும். அடுத்து காட்டுற பாருங்க, திருப்பி காமிக்கிறேன். இதுதான் அது, சைஸ் ஈக்குவல்னு கொடுத்தாச்சு. ஓகே, சைஸ் ஈக்குவல் கொடுத்தா இந்த மாதிரி ஜெனரேட் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட்டு, இப்போ என்கிட்ட ஒரு அரே இருக்குது, நம்பை டாட் அரே ஆஃப் ஒரு டேட்டா வச்சுப்பேன். ஓகேங்களா? ஸோ ரேண்டமாக அப்படி போட்டு, இல்லை ரேண்டமாகவே போட்டுக்கிறேன், ரேண்டம் டாட் ரேண்டின் டாப், அதே தான் 10 இருந்து 100க்குள்ளே ஒரு வேல்யூ ஜெனரேட் பண்ணுறேன். சைஸ் வந்து 20 கொடுக்குறேன். ஓகேவா? சைஸ் ஈக்குவல் டு டப்பிளாக கொடுக்கல, ஃபேட்டாக கொடுக்க முடியாது. சரியா? எக்ஸ்எக்ஸில் 20 வேல்யூ இருக்குது. ஸோ இந்த 20 வேல்யூவை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 20 வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 20 வேல்யூவை சிங்கிள் டைமென்ஷனாக இருக்குது, இதை 2 டைமென்ஷனாக மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியும். இதை இந்த 20 டேட்டாவை அப்படியே எனக்கு 2 டைமென்ஷனாக மாற்றணும். 2 டைமென்ஷனாக மாற்றினா என்ன மாதிரிலாம் மாற்றலாம்னா, என் மல்டிபிள்ஸ் ஆஃப் அந்த மல்டிபிளே பண்ணால் அந்த 20 வரணும், அவ்வளோதான். 10 இன்ட்டு 2 மாற்றலாம், 10 இன்ட்டு 2 மாற்றலாம், இல்லை 2 இன்ட்டு 10 மாற்றலாம், இல்லை 5 இன்ட்டு 4 ஆர் 5 4 இன்ட்டு 5 மாற்றலாம். வேறு பாசிபிலிட்டியே இல்லை இதில். ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றிடலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரா 3 ஷேப்,
ரீஷேப்பில் போயிட்டு என்ன ஷேப் வேணுமோ அது டப்பில் கொடுக்கணும். 5, 4,5 கொடுத்தனா 4 ரோஸ் 5 காலம்ஸாக மாறிடும். என்னாச்சு 4 ரோஸ், அந்த 20 டேட்டா வந்து என்னவாச்சு 4 ரோ 5 காலமாக மாறிடுச்சு. ஸோ அதான் ரீஷேப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த மெத்தடில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட அரேவை ரீஷேப் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஒரு பெரிய அரேவை சின்னதாக அதாவது 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷனாக மாற்றலாம், 3 டைமென்ஷன் சிங்கிள் டைமென்ஷனாக மாற்றலாம், எப்படியும் மாற்றலாம் மாற்றலாம். இப்போ இது 3 டைமென்ஷனாக மாற்றினா என்ன பண்ணலாம், 20 எலமெண்ட் இருக்குது, 20 எலமெண்ட்டு 3 டைமென்ஷனாக மாற்றணும்னா பாசிபிலிட்டி வந்து 5 × 2 × 2 மாற்றலாம், 5 × 2 × 2 அப்படி தான் மாற்ற முடியும். ஓகேங்களா, எப்படி மாற்றணும் பாருங்கள். இதில் போய் ரீஷேப் பண்ணும்போது 5, 2 ஸ்டூடெண்ட்டு 2 எக்ஸாமு, ஒவ்வொரு ஆட்டியும் 5 5 சப்ஜெக்ட்டு, இப்போ மாற்றினா என்ன ஆகும், இப்படி தான் மாற்றணும். இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 20 வர மாதிரி தான் மாற்ற முடியும். ஓகேவா, 20யோட ஃபேக்டர்ஸில் தான் இங்கே நீங்கள் கொடுக்க முடியும். 2 × 2 × 5 20யோட ஃபேக்டர்ஸாக தான் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா என்ன பண்ண முடியும், டேட்டாவை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்க முடியும். ஒரு ஃப்ளாட்டனான ஒரு அரேவை நம்ம தேத்தா மாதிரி ரீஷேப் பண்ணிக்கிறதுக்கு ரீஷேப் ஃபங்க்ஷன் வச்சு என்ன பண்ண முடியும், நம்மளால் மாற்றிக்க முடியும். சரியா, ஓகே, சரி. நான் திடீர்னு ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் தள்ளி போயிட்டேன். இப்போ இனிஷியல் கமெண்ட்ஸ்லாம் முதல்ல பார்த்துருவோம். இந்த ப்ராட்காஸ்டிங்னா என்ன, வெக்டரைசேஷனாக என்னன்றது சும்மா ஜென்ரலாக காமிச்சிடுறேன், ஏன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் ஈஸியாக தெரியுன்றதுக்காக. ஸோ அதாவது ப்ராட்காஸ்டிங்னா என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் அரேவை ஈஸியாக மேனிபுலேட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்ப்போம். இப்போ எக்ஸ்னு ஒரு அரே இருக்குது, அந்த அரேல வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பை டாட் அரே ஆஃப் ஒரு இந்த மாதிரி ஒரு 2 டைமென்ஷன் அரேவாக போடுறேன். ஓகேங்களா, இது பார்த்துங்க, இதில் வந்து 3,5,2 2 போட்டேன். ஓகேங்களா, இது எக்ஸ், இது எத்தனை ரோ எத்தனை காலம்ஸ் அப்படின்னா 3 ரோ 1 காலம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், எக்ஸ் டாட் ஷேப்னு போட்டால் வரும், 3 ரோ 1 காலம். இது மாதிரி ஒரு அரே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த அரேவை வச்சுட்டு வேறு ஒரு அரே இருக்குது எங்கிட்ட. ஓகேவா, வேறு ஒரு அரே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு அந்த அரே எப்படி இருக்குன்னா அகைன் நம்பை டாட் அரே ஆஃப் இதில் போயிட்டு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த அரே வந்து இந்த அரே சைஸ் பாருங்கள், 10,15,20. ஓகே, இப்போ ஒய் இருக்குது, ஒய் டாட் ஷேப் போட்டு பாருங்கள். போட்டோன்னா 1 ரோ 3 காலம், அது வந்து 3 ரோ 1 காலம், இது வந்து 1 ரோ 3 காலம். இப்போ இந்த ரெண்டு டேட்டா அவங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்து பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதுக்கு பேர் தான் ப்ராட்காஸ்டிங்கும் வெக்டரைசேஷனும். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அது வேறு டைப் ஆஃப் டேட்டா இருக்குது, இது வேறு டைப் ஆஃப் அரே ஷேப்பாக இருக்குது, ஸ்டில் அதால் மேனிப்புலேட் பண்ண முடியுது. என்ன பண்ணிருக்குன்னா ஒய் எடுத்து எல்லா எலமெண்ட்டோடையும் ஆட் பண்ணிடுச்சு, ஒய் எடுத்து ஃபஸ்ட் ரோவில் அதில் இருக்க ஃபஸ்ட் ரோ ஆட் பண்ணிச்சு, செகண்ட் ரோலையும் ஆட் பண்ணிச்சு, தேர்ட் ரோலையும் ஆட் பண்ணிச்சு. ஸோ இது வந்து இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா வேறு வேறு டைமென்ஷனில் இருக்க அரேவை அதால் மேனிப்புலேட் பண்ண முடியுது. ஸோ இது ஒரு வெக்டரைசேஷன் ப்ராட்காஸ்டிங் வரதான். ப்ராட்காஸ்டிங் இன்னொன்று காட்டுற பாருங்க, இப்போ இதுதான் நம்மக்கிட்ட இருக்காரு, நம்ம ஒய் அரே எடுத்துப்போம், ஒய் ப்ளஸ் இல்லை ஒய் இன் டூ ஃபைன்னு கொடுங்களேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 50, 25, சாரி சார், அதான் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் 5 மல்டிப்ளை ஆகிடுச்சா. இந்த மல்டிப்ளிகேஷன் டைம் தான் ஃபாஸ்டர். எப்படி ஃபாஸ்டர் அப்படின்னா வெக்டர் ஸ்கேலார் வெக்டார் அப்படின்னு இருக்கும், ஸ்கேலார் ஆப்ரேஷன்ஸ் வெக்டர் ஆப்ரேஷன்ஸ். ஸ்கேலார் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா ஒரு நேரத்தில் ஒரு வேலை தான் செய்ய முடியும், வெக்டர் ஆப்ரேஷன்ஸ்னால் ஒரே நேரத்தில் மொத்து மொத்து ஒட்டு அப்படியே ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் மேனிப்புலேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட வந்து அது த்ரெட்டிங் மாதிரி தான், ஆனால் த்ரெட் கிடையாது. ஓகேங்களா, ப்ராசஸ் அது மாதிரி இருக்கும். இது மேத்தமெட்டிக்ஸில் வெக்டர் அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் படிச்சிருப்பாங்க, தெரியும் வெக்டர்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்க. அந்த வெக்டரில் எல்லாமே எப்படி ப்ராசஸ் ஆகுன்றது அந்த அதே மாதிரி தான் லாஜிக் இங்கே அப்ளை ஆகுது. என்னென்னா அட்டே ஸ்டேச்சு ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடும். அது என்ன ஆகும் அப்படின்னா எஃபிஷியன்சி ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதாவது 10, 15, 20 இதை ஐட்ரேட் பண்ணி எடுத்து ஒரு ஒரு எலமெண்ட்டாக எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணாது, அப்படியே டேட்டா வந்துட்டு அத்தனை டைமென்ஷனுக்கு மாறி அப்படியே ஒரே நேரத்தில் ஆட் ஆகும். ஸோ அதுதான் அதோட அட்வான்டேஜ். ஓகேவா, இங்கே எப்படி நடக்குதுன்னா இந்த அறையில் எப்படி நடக்குதோ அதே தான் இங்கேயும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 3 பை 3 3 பை 1 பை 3 இந்த ஒரு 3 பை 3 என்னவா மாற்றிக்கிதுன்னா அது அதுக்கேற்ற மாதிரி அதை மாற்றிக்கிட்டு அதில் போய் கம்யூனிகேட் பண்ணிக்கிது, அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேங்களா, இதுதான் வெக்டரைசேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நார்மல் பைத்தன்லேயோ மற்ற அதர லாங்குவேஜஸில் மேனிப்புலேட் பண்ண முடியாது. இந்த வெக்டர் ஆப்ரேஷன்ஸ்ன்றது தான் இருக்குதுலே வெரி பெஸ்ட்டு. எதனால்தான் ஹையர் ஹையர் லெவலில் உங்களுக்கு வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், அதான் வேகமாக மேனிப்புலேட் ஆகிறதுனால. சரியா, ஸோ அதுதான் இங்கே இருக்கிற வெக்டரைசேஷனுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இப்போ பேசிக் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருவோம். ஒன்றுன்னா ஐட்டம் சைஸ் பார்க்கல நினைக்கிறேன். ஐட்டம் சைஸ் எக்ஸில் எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்றதுனா, ஓகேங்களா, ஐட்டம் சைஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுன்னா ஒரு எலமெண்ட்டோட சைஸு, அதாவது எக்ஸ் டாட் என் பைட்ஸ்னா என்ன பண்ணும்,
மொத்த எலமெண்ட்டோட சைஸ் சொல்லலாம். இதில் என்ன இருக்குது, 3 இன்ட்டு 4 12னு சொல்லுது, அது ஒரு எலமெண்ட்டோட சைஸ். அது என்ன டைப் ஆஃப் டேட்டாவோ அதோட சைஸ் சொல்லும். இப்போ நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணீங்க, நம்ம டெக்ஸ்ட் ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, இது இங்கே முதல்லே போட்டோம்ல. இந்த டைப்பை நான் சொல்லலை, இந்த டைப்பை நான் சொல்லலை. இப்போ எக்ஸுன்றது இதான் இருக்குது. எக்ஸ் டாட் என் பைட்ஸ் கொடுத்தீங்கன்னா, எக்ஸ் டாட் என் பைட்ஸ் கொடுத்தா மொத்தம் 96 இருக்குது. எக்ஸ் டாட் ஐட்டம் சைஸ் கொடுத்தனா ஒரு ஐட்டமோட சைஸ் 24. ஒரு ஐட்டத்துக்கு 24 பைட்ஸ் எடுத்துக்குது, ஓகேங்களா. ஒரு ஐட்டத்துக்கு 24 பைட்ஸ் எடுத்துக்குது, ஓகேங்களா. ஏன் அப்படின்னா, இதில் வந்து அதிகபட்ச கேரக்டர் யாருன்னா பைத்தன். பைத்தனுக்கு எத்தனை டிஜிட்டு, எத்தனை கேரக்டர்ஸு, 6 கேரக்டர்ஸு. ஸோ 6 இன்ட்டு 4 24, அதுதான் அங்கே காமிக்குது, சரிங்களா. 6 இன்ட்டு 4 24, அதுதான் அந்த ஐட்டம் சைஸை காமிக்குது. ஸோ ஐட்டம் சைஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பாருங்கள். என் பைட்ஸு, என் டிம்மு, சைஸு, ஷேப்பு, ரீஷேப்பு, இதெல்லாம் நம்ம அதில் பார்த்தோம், ஓகே. சரி, இப்போ அரேவை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ரேண்டம் யூஸ் பண்ணுறோம், இல்லை நம்ம மேனுவலாக ஒரு ஒரு வேல்யூவாக டைமென்ஷன் வச்சு கொடுத்துக்கிறீங்க. அது மாதிரி இல்லாமல் சில வேல்யூஸ்லாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சில ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்துருவோம். எக்ஸ் ஈக்குவல் டு நம்பை டாட் ஒன்ஸ், ஒன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஒன்ஸுன்ற ஃபங்க்ஷன் வழியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் ஷேப் கொடுத்தா போதும். ஷேப்புன்னு கொடுக்கும்போது இப்போ நான் 4,3 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, 4 ரோ 3 காலத்துக்கு எல்லாமே ஒன்றா வந்துடும். 4 ரோ 3 காலத்துக்கு எல்லாமே ஒன்றா வந்துடும். டீஃபால்ட்டாக ஃபோர்ட்டில் வருது, நான் டீடைல் கொடுத்து இன்ட்டுன்னு கொடுத்துட்டேன்னா, இன்ட்டுன்னு கொடுத்துட்டேன்னா இப்போ எக்ஸ்ட்ரா போய் பாருங்கள், எல்லாமே இன்டிகராக இருக்கும். ஸோ ஃப்ளோட்டாவோ இன்டிகராவோ உங்களால் என்ன பண்ண முடியும், அதை மாற்றிக்க முடியும், ஓகேவா. மாற்றிக்க முடியும். நம்பை டாட் ஒன்ஸு, 4 ரோஸ் 3 காலம்ஸு, டி டைப் இன்ட்டு, ஓகேங்களா. மேலே வந்து நம்பை டாட் ஒன்ஸு, 4 ரோ 3 காலம்ஸு, எதுவுமே கொடுக்கலன்னா ஃப்ளோட்டாக வந்துச்சு. இங்கே போட்டதுனால என்ன வந்துச்சு உங்களுக்கு, இன்டிகராக வந்துருக்கு, சரியா. இந்த மாதிரி மாற்றிக்கலாம், ஓகே. இதே வந்துட்டு எம்பை டாட் ஜீரோஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஜீரோஸ் ஃபங்க்ஷனில் போய் என்ன பண்ண முடியும்னா, எக்ஸ் ஈக்குவல் டு நம்பை டாட் ஜீரோஸ், ஜீரோஸில் போய் அகைன் ஷேப் தான், அதில் போய் நான் 3,4 கொடுக்குறேன். பை டிஃபால்ட் வந்து ஃப்ளோட்டாக தான் இருக்கும். நீங்கள் தான் டீடைப் என்ன பண்ணணும், இன்டிகிராக வேணாம், மாற்றிக்கணும். மாற்றிட்டு இப்போ எக்ஸில் போய் பாருங்கள் என்ன வருது, 4 ரோஸ் 3 காலத்துக்கு ஜீரோஸாகவே வரும். ஸோ ஜீரோஸாக வர வைக்கலாம், ஒன்ஸாக வர வைக்கலாம். ஸோ இது ரெண்டுமே அரேவை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். இதை தாண்டி வேறு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு நம்பை டாட் ஏ ரேஞ்ச், ஏ ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஏ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இங்கே கொடுக்கணும், ஸ்டார்ட் கொடுக்கலனாலும் ஸ்டாப் ஸ்டெப் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வேறு தான் பைத்தனில் இருக்குது. நீங்கள் யாரை கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் எடுத்துக்கோ, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எதுவுமே கொடுக்கல, வெறும் 10 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டேன்னா எக்ஸ் என்ன வரும் பாருங்கள், 0 to 9 வரைக்கும் இருக்கும் ரேஞ்சு, ஓகேங்களா. வேற இதே நீங்கள் வந்து இப்போ இதே வந்து 2,10 கொடுத்தா 2 லேருந்து 10 வரைக்கும் இருக்கும், ஓகேவா. இதே வந்துட்டு நீங்கள் வந்து 2,10 கொடுத்துட்டு இங்கே போய் ஸ்டெப் வந்து 4 கொடுத்தா என்ன ஆகும், 4 4 ஜம்ப் ஆகிருக்கும். இது நார்மல் தான், ஓகேங்களா. இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், ஜெனரேட் பண்ண முடியும், டைப்பையும் சொல்லிக்க முடியும். அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ அந்த டைப்பை நீங்கள் சொல்ல முடியும், ஓகேவா. அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு நம்பை டாட், நம்பை டாட் சொல்லுங்க சொல்லுங்கள், ஆம்போசிஸ்லேருந்து என்ன டவுட் சொல்லுங்கள். அன்மியூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இன்டிஜர் ஃப்ளோட்னு வந்திருக்குல்ல சார், ஸ்ட்ரிங்கா கூட ஆ நம்ம அரேஸ் பண்ணுறோம். போட்டுக்கலாம் போட்டுக்கலாம், ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக வரும், அது நார்மல் தான். இப்போ நீங்கள் இங்கே போடும்போதே, நீங்கள் ஜீரோஸ் அண்ட் இன்ஸ் போடும்போது எஸ்ஆர்னு போட்டு பாருங்க, ஓகேங்களா. ஓகே சார். ஓகேவா, எம்டி ஸ்ட்ரிங் வந்திருக்கா. சார் இதே ஒன்ஸ்லேயும் கொடுத்து பாருங்க, ஒன்ஸ்ல வேணும்னா சார். அதான் கொடுத்துருங்க, ஓகேவா. ஓகே சார், தேங்க்யூ சார். சரி, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, ஏ ரேஞ்ச் பார்த்தோம். அடுத்தது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு நம்பை டாட் லின் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. லின் ஸ்பேஸ், ஸோ இந்த லின் ஸ்பேஸில் அதே தான், ஸ்டார்ட் ஒன்று கொடுத்துட்றேன், 50 கொடுத்துட்டேன், ஓகேங்களா. அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், லின் ஸ்பேஸில் போய் ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு நம்ம ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்கு இல்லையா, மூணாவது பேராமீட்டரில் போய் நான் இதை வந்து 4 கொடுக்குறேன். 4 கொடுத்தா என்ன ஆகும்னா, 1 லேருந்து 50க்குள்ளே 4 பிரிவாக பிரித்து 4 எலிமெண்ட் தான் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். 1 லேருந்து 50க்குள்ளே 4 பிரிவாக பிரித்தா நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ், ஈக்குவல் ஸ்பேஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் டேட்டா, அதாவது ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் இது, ஓகேங்களா. இப்போ நான் இன்னும் பாருங்கள், இதில் எத்தனை இருக்குது, 1,15 கொடுத்தாச்சு. இதே நான் எப்படி கொடுத்துருந்தேன்னா,
ஜீரோ காமா ஃபிஃப்டி கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு இன்னும் டிவிஷன் ஃப்ராக்ஷனில் வராமல் இருக்கிறதுக்காக சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா அதுக்கும் மூணே மூணாக பிரி மூணு பிரிவாக பிரிக்கிறேன்ல, இது அஞ்சா போட்டு பாருங்களேன், நாலு பிரிவாக பிரிக்கிறேன், அஞ்சா போட்டுனா நாலு பிரிவாக பிரிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா அதை ஈவனாக அங்கே பத் பிரிச்சிருக்கும். இப்போ என்ன வருது கரெக்டாக வருதா, 0, 12.5, 25, 27.5, 37.5, அதுக்கப்புறம் 50. ஸோ இது வந்து அஞ்சு எலமெண்ட்டாக பிரிக்கும் போது உள்ள நடுவில் நாலு இருக்கும், அந்த டிஃப்ரென்ஸ் தான் அந்த டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் வரும் சரிங்களா, லின் ஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரி டேட்டாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. உங்கள் டேட்டாவை நீங்களே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னென்னா லின் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரியா. லின் ஸ்பேஸை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்த கமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஜீரோஸு, ஒன்ஸு, ஏ ரேஞ்சு, லின் ஸ்பேஸு, வேறு என்ன பார்த்தோம் இப்போ ரீசெண்டாக, மற்றபடி நார்மல் அரே க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துட்டோம். அது நம்ம ஆட்ரிபியூட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஷேப் அட்ரிபியூட்டு, எண்டிம் அட்ரிபியூட்டு, சைஸ் அட்ரிபியூட், ஐட்டம் சைஸ் அட்ரிபியூட், என் பைட்ஸ் அட்ரிபியூட், இது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கிடுங்க சரியா. ஓகே ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டேரெக்டாக மேனிபுலேஷன்ஸே பார்க்கலாம் ஓகேங்களா. ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங் பார்க்கலாம். ஸோ ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ நான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அதே கிரியேட் பண்ணுறேன், நம்பை டாட் ரேண்டம் டாட் ரேண்டின் டாஃப் 10,50, ஒரு சைஸ் கொடுத்துட்றேன், சைஸ் ஈக்குவல் டு 20 கொடுத்துட்றேன். அப்போ 20 டேட்டா உனக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங் நார்மலாக நம்ம பைத்தனில் பண்ணுறது தான். ஸ்லைசிங்னா என்ன பண்ணோம், மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். இண்டெக்ஸிங்னா என்ன பண்ணோம், பர்டிகுலராக ஒரு எலிமெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். இப்போ எக்ஸ் ஆஃப் 1 கொடுத்தானே ஆகுது, அதில் இருக்க எலிமெண்ட் வருது. இது எக்ஸ் ஆஃப் -1 கொடுத்தானே ஆகுது, கடைசி எலிமெண்ட் வெளியே வருது. இதே லாஜிக் தான், இது இது வந்து இண்டெக்ஸிங். ஸ்லைசிங்காக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதே வந்து -5 கோலன் அப்படின்னு கொடுத்தானே வரும், -5லேருந்து ரிமைனிங் எல்லாமே வரும், அதான் லாஜிக் இல்லையா. -5லேருந்து ரிமைனிங் எல்லாமே வரும். ஸோ இது வந்து சிங்கிள் டைமென்ஷனில் தான் இப்படி ஸ்லைஸ் பண்ணிட்டீங்க. 2 டைமென்ஷனாவோ என் டைமென்ஷனாவோ இருக்கும்போது எப்படிலாம் ஸ்லைஸ் பண்ணுறதையும் இப்போ பார்ப்போம் ஓகே. சரி இப்போ அசியம் தட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 10 ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃப் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம், அவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் அஞ்சு அஞ்சு மார்க் எடுத்துருப்போம், அஞ்சு சப்ஜெக்ட் ஒரு மார்க்கை தான் ரெடி பண்ண போகிறேன், ரேண்டம் டாஃப் ஓகே. அவரோட மார்க் வந்து எல்லோரும் நான் இப்போதைக்கு மினிமம் 40 மார்க்ஸ் போட்டுறேன், 100 மார்க்ஸ் போட்டுறேன். இதில் வந்து சைஸ் கொடுக்குறேன். சைஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 10 ஸ்டூடெண்ட்டு ஒவ்வொரு வாட்டியும் மூணு மூணு எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அந்த மூணு மூணு எக்ஸாம் பேப்பிலையும் அஞ்சு அஞ்சு சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸில் வந்து இத்தனை டேட்டா இருக்குது. இப்போ சிம்பிளாக லாஜிக் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ வந்து எனக்கு லாஸ்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஆஃப் -1 கொடுத்தானா, எக்ஸ் ஆஃப் -1 கொடுத்தானா ஆகும் உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் வந்துடுவார். இதே லாஸ்ட் 2 ஸ்டூடெண்ட் வேணும் என்ன பண்ணுவோம், -2 கோலன் கொடுத்தானா 2 ஸ்டூடெண்ட் வந்துடுவார். இப்போ எனக்கு லாஜிக் என்னென்னா எல்லா ஸ்டூடெண்ட்டோட குவார்ட்டர்லி எக்ஸாம் மார்க்கும் வேணும், எல்லா ஸ்டூடெண்ட்டோட குவார்ட்டர்லி எக்ஸாம் மார்க் மட்டும் வேணும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா ரோலையும் 2 டைமென்ஷனில் இருக்குது, எல்லா ரோலையும் ஒவ்வொருத்தரோடையும் ஃபஸ்ட் ரோ எடுத்து, இது 3 டைமென்ஷனில் இருக்குது. அதாவது 10 ஸ்டூடெண்ட்டோட குவார்ட்டர்லி எக்ஸாம் மார்க் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போனால் எக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் டைமென்ஷனில் எல்லாமே வேணுமா, ஸ்பெசிஃபிக்காக வேணுமா? ஃபஸ்ட் டைமென்ஷன் யார், எல்லா ஸ்டூடெண்ட்டும் 10 பேர் இருக்காங்க, 10 பேர் வேணுமா, 10 பேர் வேணும், அப்போ கோலன் மட்டும் கொடுத்து கமா கொடுத்துருங்க ஓகேவா. ரெண்டாவது டைமென்ஷனில் யார் வேணும் உங்களுக்கு, ரெண்டாவது டைமென்ஷன் யார், அந்த மூணு டைப் ஆஃப் எக்ஸாம் என்னென்ன, குவார்ட்டர்லி, ஹாஃப்லி, ஆனுவல், அதில் யார் வேணும் உங்களுக்கு, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு அந்த குவார்ட்டர்லி மட்டும் வேணும். அந்த குவார்ட்டர்லின்றது யார் அங்கே ஜீரோவில் இருக்குது. அதுக்கப்புறம் மூணாவது, அந்த எக்ஸாமில் எல்லா எக்ஸாமும் எல்லா சப்ஜெக்ட் பார்க்கணுமா இல்லை ஸ்பெசிஃபிக்காக சில சப்ஜெக்ட் பார்க்கணுமா, எல்லாம் பார்க்குறது தான் கோலன் போட்டுருங்க. கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து 10 ஸ்டூடெண்ட்டோட குவார்ட்டர்லி எக்ஸாமோட மார்க் மட்டும் காமிக்கும், 10 ஸ்டூடெண்ட்டோட குவார்ட்டர்லி எக்ஸாம் மட்டும் காமிக்கிறோம், மொத்தமாக காமிக்கிற அதை மட்டும் காமிக்கிறோம். ஸோ எக்ஸில் இருக்கிறது 10 ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு, அதில் குவார்ட்டர்லி எக்ஸாம் மட்டும் பார்க்கணும். இதே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே லாஜிக்கு கொஞ்சம் மாற்றுறேன் பாருங்கள். இதே எக்ஸ் தான், இந்த லாஜிக்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸில் வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸும் பார்க்கணும், எல்லா எக்ஸாம்லேயும் மேக்ஸ் சப்ஜெக்டோட மார்க்ஸ் மட்டும் பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்ப்போம். எக்ஸில் எல்லா ஃபஸ்ட் டைமென்ஷன் எல்லாமே வேணும், செகண்ட் டைமென்ஷன் எல்லாமே வேணும், தேர்ட் டைமென்ஷனில் யார் மட்டும் வேணால் மூணு ரெண்டாவது எலிமெண்ட் மட்டும் வேணும். அப்போ என்ன ஆகும், இது முதல் ஸ்டூடெண்ட்டில் அந்த மூணு எக்ஸாமில் மேக்ஸ் மார்க்ஸ், அது மாதிரி 10 ஸ்டூடெண்ட்டோட எக்ஸாமோட மார்க் மேக்ஸ் மட்டும்தான் வருது, எல்லாமே வரல.
புரியுதா? ஸோ இதே வந்துட்டு ஒவ்வொருத்தரோட ஆனுவல் எக்ஸாமில் ஒவ்வொருத்தரோட ஆனுவல் எக்ஸாம் மார்க்கோட டோட்டல் மட்டும் வேணும் வச்சுக்கங்களேன், அப்படின்னு பண்ணலாம். மொத்தமாக டோட்டல் பண்ணி பார்க்க முடியும். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸ் ஆஃப் கொடுத்துட்டு, ஓகேவா, எக்ஸ் ஆஃப் கொடுத்துட்டேன், கோலன் கொடுத்துட்டேன், ஆனுவல் எக்ஸாம் தான் வேணும், -1 கொடுக்குறேன், அதில் எல்லா மார்க்கும் வேணும், கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்தா எல்லாரும் வராங்க. இது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எப்போ வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்பை டாட் சம், சம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா, சம்முன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்தத்தையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துரும். இது வந்து என்னது, ஓவரால் எல்லாத்துலேயும் இருக்கிற, அதாவது அதாவது என்னென்னா, இது வந்து ஆனுவல் எக்ஸாமோட மொத்த டோட்டல் மார்க்ஸு, அது மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஓகே சரி. இப்போ ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ மேக்ஸ் மார்க்கில் எல்லாருக்கும் 2 2 மார்க் கூட்டணும். மேக்ஸ் சப்ஜெக்டோட மார்க்கில் எல்லாருக்கும் 2 2 மார்க் கூட்டணும், ஓகேங்களா? ஆனுவல் எக்ஸாமில் மட்டும் மேக்ஸ் சப்ஜெக்டோட எக்ஸாம் மேக்ஸ் சப்ஜெக்டில் 2 மார்க் கொடுக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கூட்டணும். அது எப்படி கூட்டுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸில் எல்லாமே இருக்குது, எக்ஸில் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமா, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும். ரெண்டாவது என்னது, அதில் எத்தனாவது எக்ஸாம், எத்தனாவது எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் -2, அதில் எத்தனாவது 2, அந்த 2ல மட்டும் என்ன பண்ண போகிறேன்னா எஸ் ஈக்குவல் டு 2 மார்க் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? இப்போ எக்ஸில் போட்டால் முன்னாடி இருந்த மார்க்கு கவனிங்க, இப்போ இருக்கிற மார்க்கு கவனிங்க. இப்போ இவரோட முன்னாடி இருந்த மார்க், ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட முன்னாடி இருந்த மார்க்கு, ஃபஸ்ட்டு எக்ஸாமில் இங்கே மேக்ஸ் வந்து 46ல இருக்காரு, இங்கே 56ல இருக்காரு, மாறியிருக்கான்னு பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்ப்போம், இங்கே 48க்கு வந்துட்டார், இங்கே 58க்கு வந்துட்டார், சரியா? அதுக்கு எப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்டோட மார்க்கும் எந்த எக்ஸாமில் எந்த சப்ஜெக்டாக மாற்றணும்னு கொடுத்துருக்கேன், கொடுத்தா என்னாச்சு உங்களுக்கு, அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துருச்சு. ஸோ இது மாதிரி அப்டேட் பண்ணிக்கவும் முடியும். இண்டெக்ஸிங் வந்து ரொம்ப காமன், ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா இண்டெக்ஸ் பண்ணியிருக்கோம், ஸ்லைஸ் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறோம், சரியா? ஓகே. ஸோ அடுத்தபடி பார்த்தா, இப்படியும் ஸ்லைஸ் பண்ணலாம், ஸ்லைசிங்கில் இப்படியும் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ்னு கொடுத்துருக்கேன், எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 90 அப்படின்னா அர்த்தம்னா, அதை பச்சு 90க்கு மேலே உள்ள மார்க் மட்டும்தான் வருது, ஓகேங்களா? 90க்கு மேலே உள்ள மார்க் மட்டும் காமிச்சிருக்கேன். எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 90னா அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி ட்ரூ வந்துச்சுன்னா அந்த டேட்டா ஃபுல் பண்ணி எடுத்துன்னு வரும், ஃபால்ஸ் வந்தால் வராது. ஆனால் வரும்போது ஒரு சிங்கிள் டைமென்ஷன் இவ தான் வரும், நீ தான் வேணும்னா நம்ம தகுந்த மாதிரி மாற்றிக்கணும், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு ரோவை ஃபில்டர் பண்ணுறதுக்கு செலக்டடான ஆளுங்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த ஃபில்டருக்கு தான் என்ன பண்ணுறோம்னா கண்டிஷன் கொடுக்குறோம். கண்டிஷன் எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா, எக்ஸ்ன்றது ஒரு ஒரு அரே, நம்பயரே, அந்த அம்பையருக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கண்டிஷனை கொடுத்துருக்கோம். அந்த கண்டிஷன் எவால்வேட் ஆச்சுன்னா அந்த கண்டிஷனில் என்ன எவால்வேட் ஆகி என்ன ரிசல்ட் வருதோ அது அப்படியே உங்களுக்கு வந்துடுது, சரியா? ஓகே நெக்ஸ்ட்டு. ஸோ இப்படியும் இண்டெக்ஸ் பண்ண முடியும், வேறு வேறு டைப்பில் எப்படிலாம் இண்டெக்ஸ் பண்ண முடியும்னு காமிச்சிடுறேன், ஓகேங்களா? இப்படி இல்லாமல் எக்ஸ் ஆஃப் 0,2,7 கொடுக்குறேன். இது எப்படி கொடுக்கணும்னா, இப்போ யாரெல்லாம் வராங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டு, தேர்ட் ஸ்டூடெண்ட்டு, 8th ஸ்டூடெண்ட்டு, இவங்க 3 பேரோட மார்க் மட்டும் பார்க்குறோம், இவங்க 3 பேரோட மார்க் மட்டும் பார்க்குறோம். அதாவது எக்ஸ் ஆஃப் 0னா யார் வருவா, ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் வருவா, அது வந்திருக்கா? எக்ஸ் ஆஃப் 2னா தேர்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் வருவாங்க, எக்ஸ் ஆஃப் 7னா 8th ஸ்டூடெண்ட் மட்டும் வருவாங்க. அது மூணையும் ஒரே இடத்துல கொண்டு வரும். அதாவது நார்மலாக நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டினியூஸாக தான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம், இல்லையா? இதுலேருந்து இது வரைக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ரேண்டமாக அங்கங்கே ஒரு எலிமெண்ட் இருக்குது, அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்காகவும் உங்களால் என்ன பண்ண முடியும், ஜம்ப் பண்ணி டேட்டாவை மேனிபுலேட் பண்ண முடியும். அதுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஒரு டப் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன்னா 0,2,7 கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும், அந்தந்த ரோஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த ரோஸ் மட்டும்தான் ஃபில்டர் ஆகி வரும். இதை வச்சு தான் பண்ணணும் கிடையாது, நீங்கள் டேட்டா வச்சும் பண்ணலாம், டேட்டா வச்சு தான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ 95க்கு மேலே எவ்வளோ பேர் மார்க் எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும், 95க்கு மேலே எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க பார்க்கணும், சரியா? அதுதான் இங்கே இருக்கும், சரியா?
ஒரு அப்படியே லைன்லேயே வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 மினிட்ஸு வந்துடுறேன். ஓகே பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் அரே இது. இந்த 3 டைமென்ஷனல் அரேயில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி டேட்டா எடுக்கணுமோ எல்லாமே எடுத்துக்கலாம். அதாவது கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். அதாவது இது வந்து என்னென்னா, நார்மலாக இங்கே வந்து 1 கொடுத்தா ஃபஸ்ட் எலமெண்ட் மட்டும் வருது. இதே வந்து 1:5 கொடுத்தனா 1 லேருந்து 5 வரைக்கும் வருது. இதே வந்துட்டு கண்டிஷனே அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ் கிரேட்டர் தென் 95 96 அப்படி கொடுத்தா அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு, இப்போ என்ன ஆகுதுன்னா 96 மேலே இருக்கிற டேட்டா. இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஸ்லைசிங் மாதிரி தான், இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் மாதிரி தான். சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்தது வந்து எப்படி வந்து ஒரு அரேவை, இப்போ நம்மக்கிட்ட ஒரு சின்ன அரே இருக்குது, x+5 கொடுத்தா என்ன ஆகுனா எல்லாத்துலேயுமே என்னாச்சு 5 ஆட் ஆயிருக்கா. x×5 கொடுத்தா என்ன ஆகுது, எல்லாத்துலேயும் 5 மல்டிப்ளை ஆயிருக்கும். நார்மலாக இது எல்லாமே நீங்கள் ஆப்ரேஷன்ஸும் பார்த்துக்கலாம். எல்லா ஆப்ரேஷன்ஸுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், அப்படியே பண்ணிக்க முடியும். உங்களுக்கு என்னென்ன ஆப்ரேஷன் வேணுமோ அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருங்க. ஸோ மாடுலஸ் பண்ணால் மாடுலஸ் பண்ணிங்க, மல்டிப்ளை பண்ணால் மல்டிப்ளை பண்ணிங்க, ஆட் பண்ணோம், எல்லாமே எல்லா ஆப்ரேஷன்ஸும் அதிலே வந்துடும். சரியா? ஓகே. ஸோ இது பேசிக் ஆப்ரேஷன்ஸ் தான் எல்லாமே. இதை தாண்டி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக வந்து நம்பை டாட் சம் ஆஃப் எக்ஸ் கொடுத்தா எல்லாத்தோட டோட்டலும் ஆட் பண்ணி வந்துடும். ஓகே, அதே வந்து நம்பை டாட் மீன் ஆஃப் எக்ஸ் கொடுத்தனா
பத்து எலமெண்ட்லேயே ஆகும். அதெல்லாம் ஒரு வேல்யூ மாற்றி காமிக்கிறேன். ஆட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா, ஆட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா. இன்பை டாட் அப்பெண்டு, அதில் வந்து அரே அரே உள்ள வேல்யூஸ் வேல்யூஸ் வந்து 20 கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 20 இப்போ ஆட் ஆகிடுச்சா, இப்போ 11 எலமெண்ட்ஸ் வந்துருச்சுல்ல. இப்போ பாருங்கள், இப்போ போயிட்டு சம் பண்ணீங்கன்னா அந்த சம் எக்ஸை மாற்றலையோ, ஸோ அதை வாங்கி அதை எடுத்து திருப்பி எக்ஸ்லேயே போட்டு விடுங்க. ஸோ எக்ஸில் இது இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்பை டாட் சம் ஆஃப் எக்ஸ் கொடுத்தா நான் சம்பை வருது. இதே வந்து நம்பை டாட் மீன் ஆஃப் எக்ஸ் கொடுத்தனா மீன் வரும். நம்பை டாட் வேறு என்ன ஃபங்க்ஷன் பண்ணலாம், மேக்ஸ் மேக்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்தனா மேக்ஸிமம் வரும். நம்பை டாட் மினிமம் ஆஃப் எக்ஸ் கொடுத்தா மினிமம் வரும் சரிங்களா. இந்த மாதிரி பார்க்கலாம். சப்போஸ் இப்போ நான் அந்த டேட்டாக்கே வரும், எந்த டேட்டா பழைய டேட்டா வச்சுருந்தோம்ல, இந்த பழைய டேட்டாக்கே வருவோம். இந்த பழைய டேட்டாவில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணோம் இல்லையா, 10 ஸ்டூடெண்ட் 10 போட்டு கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, டைப்பே பண்ணிருக்கலாம். எக்ஸி கொட்டு நம்பை டாட் அரே ஆஃப் 50லேருந்து 100க்குள்ளே ஓகேங்களா, இல்லை நாம வச்சுக்கலாம் கொஞ்சம் 30லேருந்து 100க்குள்ளே போட்டுக்கிறேன். சைஸ் வந்து 10 ஸ்டூடெண்ட்டு, ஒரு ஒரு 5 எக்ஸாமு 5 சப்ஜெக்டு. ஓகே என்ன பண்ணிட்டேன், ஸ்கொயர் பைட் போடல. தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் சைஸ் ஈக்குவல் டு 10,3,5 இப்படி இருக்குது. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, மேக்ஸ் எக்ஸாமில் இருக்கிற மேக்ஸிமம் மார்க் வேணும், இல்லை ஓவரால் மேக்ஸிமம் மார்க் வேணும்னா அப்படியே எடுத்துடலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, எம்பை டாட் மேக்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா போதும், கொடுத்தா போதும். ஓவராலில் வந்து 99 தான் அதிகபட்ச மார்க்கு. அதே வந்து நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸ்லைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணியும் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ஓகே, எல்லா சப்ஜெக்ட்லேயும் மேக்ஸில் மட்டும் கண்டுபிடிக்கிறேன் ஓகேங்களா. இப்படி கொடுத்தா மேக்ஸில் எவ்வளோ மார்க்கு, 98 தான் மேக்ஸிமம் ஓகேவா, மேக்ஸில் 98 தான் மேக்ஸிமம். இதே வந்து இங்கிலீஷ் மார்க் வேணும்னு நினச்சா என்ன பண்ணியிருக்கணும், 1 கொடுத்துருந்தா இங்கிலீஷில் 99 மேக்ஸிமம். இதே ஆனுவல் எக்ஸாமில், ஆனுவல் எக்ஸாமில் மேக்ஸ் மார்க் மேக்ஸில் எவ்வளோ, இங்கிலீஷில் மேக்ஸிமம் கொடுக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்னா, ஆனுவல் எக்ஸாம் -1 ஓகே இப்படி கொடுத்தா நான் கொடுப்பேன். ஆனுவல் எக்ஸாமில் இங்கிலீஷில் எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் என்ன, இதே மேக்ஸில் வந்து ஆனுவல் எக்ஸாமில் எவ்வளோ எடுத்துக்காங்கன்னா இப்படி கொடுத்துருந்தேன். ஆனுவல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்கே வந்து 94 தான். சி அசியூம் தட் நான் ஆனுவல் எக்ஸாம் எப்படி சொல்கிறேன்னா, இது குவார்டர்லியாகவும் இது ஹாஃப்லியாகவும் இது ஆனுவலாகவும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படி கன்சிடர் பண்ணிங்கன்னா இப்படி தான் அந்த டேட்டாவை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் ஓகேங்களா. எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்பை டாட் மேக்ஸ் ஆஃப் கொடுத்துட்டு ஸ்லைஸ் பண்ணிடுறோம். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதில் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருக்கோம், அதில் மினிமம் கண்டுபிடிக்கலாம், அதில் சம் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எது மட்டும் வேணுமோ அதை மட்டும், இல்லை இப்போ ஆவரேஜ் மார்க்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இதே வந்துட்டு இங்கே போயிட்டு மேக்ஸில் வந்து ஆனுவல் எக்ஸாமில் எல்லா ஆனுவல் எக்ஸாம்லையும் அதிகபட்ச மார்க் என்ன வந்திருக்கு, ஆனுவல் எக்ஸாம்னா 71 தான் மேக்ஸில் ஆவரேஜாக வந்திருக்கு ஓகேங்களா. இந்த மாதிரி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மீன் மீடியன், அதாவது மீடியன் பார்க்கலாம், சம் பார்க்கலாம், மேக்ஸு மினிமம்மு கவுண்ட்டு எல்லாமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் ஓகேங்களா. அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் நார்மலாக நீங்கள் டிஏஆர் ஆஃப் நம்பி போட்டால் உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வரப்போகுது ஓகேங்களா. அதில் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிடும், எந்தெந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு காமிச்சிடும். நீங்கள் அங்கேருந்து எடுத்து எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. சரி அடுத்தது, ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸு. அதில் வந்து வேறு என்ன பார்க்கலாம் அதில் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கோரிலேஷன், வேரியன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம், இந்த ஃபர்ஸ்ட் டே வேண்டாம். ஸோ அது ஸ்ட்ராட்டஜிக்கல் பேஸாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன் சரியா. ஓகே சரி, இப்போ இதை தாண்டி ஸ்லைசிங், இண்டெக்ஸிங், அதுக்கப்புறம் பேசிக் அடிஷன் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம், மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன்ஸு, அதான் அந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அப்படி இல்லாமல் இப்படியும் பண்ணலாம், அதாவது இப்போ வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு நம்பை டாட் அரே ஆஃப் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்.
இப்போ இதில் பார்க்கலாம். இப்படி வச்சுக்க, இது ஒரு அரே, இன்னொரு அரே கிரியேட் பண்ணுறா ஒய்னு. இந்த ரெண்டு அரேவையும் நான் என்ன பண்ணுறேன்னா மேனிபுலேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்தா நான் வரும், அப்படியே ஆட் ஆகி வந்துடும். எக்ஸ் இன்ட்டு ஒய் கொடுத்தாலும் வந்துடும். ஓகேங்களா? எக்ஸ் டிவைட் பை ஒய் கொடுத்தாலும் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதெல்லாம் நார்மல் மேனிபுலேஷன்ஸ் தான். இதை நீங்கள் இப்படியும் பண்ணலாம். நம்பை டாட் மல்டிப்ளைன்னு ஃபங்க்ஷன் இருக்கும், அதில் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துருக்கும். ஓகேவா? ஓகேவா? அப்படியும் வரும். சரியா? இப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். இதிலே போய்ட்டு நான் டிவைடுன்னு கொடுத்தனா டிவைட் பண்ணி வரும். அதே மாதிரி தான் சப்ராக்ஷனுக்கும் அடிஷனுக்கும். அடிஷனுக்கு வந்து ஆடுன்னு இருக்கும், சப்ராக்ஷனுக்கு வந்து சப்ராக்ட் அப்படின்னு இருக்கும். சரியா? அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதெல்லாம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் தான். சரி, அடுத்தது இப்போ வந்து ஃபில்டரிங் பண்ணலாம். ஃபில்டரைசேஷன், ஃபில்டரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபில்டரிங்னா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கண்டிஷன் வச்சு சில டேட்டா மட்டும் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே வந்துட்டு என் டேட்டா எந்த இடத்துல இருக்குது அதெல்லாம் பார்க்க முடியும். சரியா? அதாவது சர்ச் பண்ணுற மாதிரி, ஒரு பர்டிகுலர் டேட்டா எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்குற மாதிரி கூட பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த பேசிக் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிவிடுவோம். என்ன ஆப்ரேஷன்ஸ்னால், எக்ஸ் ஈக்குவல் டு ரேம்பை டாட் ரேண்டம் டாட் ரேண்டின் டாப், ஒரு 1 லேருந்து 9 குள்ள ஒரு நம்பர்ஸு, சைஸ் வந்து 3 ரோஸ் 2 காலம்ஸ்னு கொடுத்துறேன். சைஸ் ஈக்குவல் டு 3 ரோஸ் 2 காலம்ஸ். இப்போ எக்ஸில் இப்படி தான் இருக்கும். இது வந்து டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டிரான்ஸ்போஸ்னு என்ன பண்ணோம் அப்படின்னா, ரோஸை காலம்ஸாகவும் காலம்ஸை ரோஸாகவும் மாற்றிடும். ரோஸை காலம்ஸாகவும் காலம்ஸை ரோஸாகவும் மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், டிரான்ஸ்போஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். ஓகே, இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்பை டாட், இதே வந்துட்டு எக்ஸ் டாட் டி போட்டால் கூட வரும்னு நினைக்கிறேன். டி வந்து கேபிட்டல் டி. ஆமாம், கேபிட்டல் டி போட்டாலும் டிரான்ஸ்போஸ் தான். இப்படியும் கொடுக்கலாம். இன்னொரு பக்கமாக இருக்குது ஸ்வாப் ஆக்சிஸ். ஸ்வாப் ஆக்சிஸ் கொடுத்துட்டு வெறும்னா கொடுத்தனா நான் விரும்புகிறேங்க, ஆக்சிஸ் கண்டிப்பாக கொடுக்க சொல்லுது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சிஸில் போய்ட்டு என்ன பண்ணுவோம்னா, ஆக்சிஸ் 1 ஆக்சிஸ் 2 2,1 கொடுக்குறேன். இருங்க, 0,1 நினைக்கிறேன். ஸ்வாப் ஆக்சிஸில் வந்துட்டு எக்ஸ் டாட் ஸ்வாப் ஆக்சிஸ் ஏன் ஞாபகம் எனக்கு பார்ப்போம், 1,0 மாதிரி இருக்கா? அதாவது ஃபஸ்ட் ஆக்சிஸ் வந்து 0, செகண்ட் ஆக்சிஸ் வந்து 1, 1,0 அப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா ஆக்சிஸ் மாறி வரும். அதாவது எந்த டைமென்ஷன் வேணால் என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இதே வந்து இப்போ எக்ஸ் வந்து என்னவா இருக்குது, 2 டைமென்ஷனாக இருக்குது. இந்த 2 டைமென்ஷனில் ஃப்ளாட்டும் பண்ணிக்கலாம். எக்ஸ் டாட் ஃப்ளாட்டன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கொடுத்தா என்ன ஆகும், சிங்கிள் டைமென்ஷனாக கொடுத்துரும். ஓகேங்களா? சிங்கிள் டைமென்ஷனாக கொடுத்துரும். அதே தான் திருப்பியோ நீங்கள் இப்போ எக்ஸை ஃப்ளாட்டன் பண்ணுறீங்க, ஒய் இப்படி இருக்குது, ஒய் டாட் ரீஷேப் கொடுத்து இப்படியும் பண்ணிக்கலாம். என்னவா பண்ணிக்கலாம், 2 ரோஸ் 3 காலம்ஸாகவும் மாற்றிக்கலாம். ஓகேவா? பார்த்துக்கிடுங்க. எக்ஸ் இப்படி இருந்துச்சு, அதாவது எப்படி இருந்துச்சு, 3 ரோஸ் 2 காலம்ஸாக இருந்துச்சு. இதை அப்படியே நான் ரீஷேப் கொடுத்து 2 ரோஸ் 3 காலம்ஸாக கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்தா மாறி இருக்கா? இதே வேலையை இப்படி செய்யலாம், இப்படியும் செய்யலாம். எப்படி, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் ஃப்ளாட்டன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஒய் டாட் ரீஷேப் கொடுத்து, ஒய் டாட் ரீஷேப் கொடுத்து அது ஃப்ளாட் பண்ணுறோம். இது ஃப்ளாட்டன் விட்டுருங்க, அதுதான் ஃப்ளாட்டன்னா என்ன பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாக கொடுத்துருக்கேன் நான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் எப்படி இருக்குது, இதில் வந்துட்டு ரீஷேப்பில் கொடுக்குறோம், டிரான்ஸ்போஸ் கொடுக்குறோம். ரீஷேப் வேறு, டிரான்ஸ்போஸ் வேறு, அதையும் சொல்லிடுறேன். அதுக்காக தான் வந்தேன், மாற்றிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸில் என்ன இருக்குது, 1,7,8,4,7,6 வருது. இப்போ டிரான்ஸ்போஸ் கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்கள், 1,8,7,7,4,6 வருது. ஓகே, இதே ரீஷேப்பில் கவனிங்க, எக்ஸ் டாட் ரீஷேப் கொடுத்து 2,3 கொடுத்து பாருங்கள் என்ன வந்திருக்கு பாருங்கள், 1,7,8,4,7,6 ஆர்டராக தான் போகும். இது அப்படி கிடையாது, ரோஸெல்லாம் காலம்ஸாக மாற்றோம், காலம்ஸெல்லாம் ரோஸாக மாற்றோம், டிரான்ஸ்போஸ் வேறு, ரீஷேப் வேறு. ரீஷேப் வந்து கண்டினியூஸாக போய் எடுத்து வரும். ஓகேங்களா? ஆனால் டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணால், ரோஸை காலம்ஸாக மாற்றோம், காலம்ஸை ரோஸாக மாற்றோம். ஓகேங்களா? அதனால் அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம், ரீஷேப்புக்கும் டிரான்ஸ்போஸ்க்கும் செக் பண்ணிங்க. ஃப்ளாட்டன்னா ஒரே சிங்கிள் டைமென்ஷனாக மாற்றி, எவ்வளோ பேர் யாரே வந்தாலும் சிங்கிள் டைமென்ஷனாக மாற்றிடும், அது ஃப்ளாட்டன் அரே. அதேமாதிரி ஸ்னாப் ஆக்சிஸு கொடுத்து பாருங்கள், ஆக்சிஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், 3 ஆக்சிஸ் தான் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு 3 ஆக்சிஸ் வச்சுக்கேன் வச்சுக்கங்களேன், நம்பை டாட் ரேண்டம் டாட் ரேண்டின் டாப்,
தேர்ட்டி கமா ஹண்ட்ரட் கமா சைஸ் ஈக்குவல் டு மூணு டைமென்ஷன் இந்த மாதிரி போட்டேன். இதை வந்து என்ன பண்ணுறேன்னா ரீஷேப் பண்ணுறேன், ஃப்ளாட் பண்ணுறேன், என்னென்னா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எக்ஸ் டாட் ரீஷேப் ஆஃப் மொத்தம் இதில் எத்தனை டேட்டா இருக்குது அப்படின்னா 150 டேட்டா இருக்குது. இதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா 150 டேட்டாவை வந்து நான் அப்படியே டிவைட் பண்ணி 30.5 கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும், ரீஷேப்பில் 380 ரோஸ் 5 காலம்ஸாக மாறிடும் ஓகேங்களா. அதாவது 150 டேட்டா இருக்கு இல்லையா, அதான் அதே மல்டிபிளஸில் 2 டைமென்ஷனாக மாற்றுறேன். 3 டைமென்ஷனாக வந்து 2 டைமென்ஷனாக மாற்றலாம். ஃப்ளாட்டுன்னு கொடுத்தா சிங்கிள் டைமென்ஷனாக வந்துடும். அதே எக்ஸாக வந்து எக்ஸ் டாட் ஃப்ளாட்னு கொடுத்தீங்கன்னா என்ன வந்துடும், சிங்கிள் டைமென்ஷனாக வந்துடும் சரியா. நீங்கள் எப்படி வேணால் டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க. ரீஷேப்பு, டிரான்ஸ்போஸு, ஃப்ளாட்டன் ஓகேவா, இது எல்லாமே அதுக்குள்ளேயே அடங்கி வந்துடும் சரியா. ஸ்வாப் ஆக்சிஸு எல்லாமே கொடுக்கலாம். ஸோ இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா வேர் பார்த்துருவோமா, வேரே பார்த்துருவோம். நம்பை டாட் வேர், வேரை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் கொடுக்கணும். கண்டிஷனில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம் எக்ஸு முதல்ல எக்ஸை பார்த்துருவோமா, எக்ஸில் நிறைய டேட்டா இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு கோலன் 2 கொடுத்துட்றேன். இப்போ ரெண்டே டேட்டா தான் இருக்குது ஓகேவா, பார்க்க புரியணுன்றதுக்காக நம்பை டாட் வேர் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 19 கொடுக்குறேன். எக்ஸ் கிரேட்டர் தேன் 19 கொடுக்குறேன். எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா கவனிங்க, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸு, இது வந்து ஒய் ஆக்சிஸு. இது எக்ஸ் 0,0 90க்கு மேலே இருக்கா ஓகேங்களா. இது வந்து 0, இது 0 ஓகேயா. அது வந்து 3 டைமென்ஷன் இல்லையா, 3 டைமென்ஷன் காமிக்கும். எங்கெல்லாம் காமிக்குதுன்னு பாருங்கள், இங்கே 3, இங்கே 0, இங்கே 0, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்துங்க. அது எங்கே இருக்குது, 2, 0, 0, 2 இருக்கு இல்லையா. இந்த 0, இந்த 0, இந்த 2ல என்ன இருக்குது, 90க்கு மேலே இருக்குது. அதே மாதிரி 1, 0, 0ல எது 1, இது தான் 1. அதில் 1 யார், இது. அதில் 1, 0ல 1, 0 இது ஓகேங்களா. அதில் 1 யார், 91 அந்த மாதிரி ஓகேவா. மூணு இதுவாக தான் கொடுக்கும். இதை நம்ம மூணுத்தையும் ஒன்றாக்க முடியும், அது லேட்டர் கிளாஸஸில் பார்ப்போம் ஓகேங்களா. அடுத்த கிளாஸில் அது எப்படி மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே இண்டெக்ஸாக நம்ம எப்படி இருந்து கொடுக்க முடியும்னு பார்க்கலாம். இப்போதைக்கு தனித்தனி அரேவாக தான் வரும், அது மூணு அரேவாக வரும். அந்த மூணு அரேவும் சேர்த்து நீங்கள் ஒன்றா கூட எடுக்க முடியும் ஓகேங்களா. அது இப்படி கூட பண்ணால் வரும்னு நினைக்கிறேன், பார்த்துலாம் இருங்க. நம்பை டாட் போட்டோம் இல்லையா, இது நீங்கள் அதில் அன்ட்ராவல்னு ஒன்று இருக்குது, அன்ட்ராவல் போட்டு எடுத்துறேன் இப்போ வேண்டாம் ஓகேங்களா. அது நான் அடுத்த கிளாஸ்லேயே பார்க்கலாம். அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் இங்கே இருக்குது, இதில் எந்தெந்த இடத்துலலாம் நம்மளோட வேல்யூ வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சா அந்த வேல்யூலாம் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தான் நம்பை டாட் வேர். வேரில் போயிட்டு எக்ஸ் கிரேட்டர் தேன் 95 கொடுக்குறீங்க. கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா 95 வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. ஒன் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட, அதாவது ஒன்னுன்னா இந்த ஸ்டூடெண்ட், இந்த இந்த பிளாக்கு, இந்த பிளாக்கில் செகண்ட் எக்ஸாம், அதில் ஃபோர்த்து சப்ஜெக்டு, இதில் செகண்ட் எக்ஸாமில் ஃபோர்த்து சப்ஜெக்டில் தான் 99 இருக்குது. அதுதான் 95க்கு மேலே இருக்குது, வேறு எதுவுமே 95க்கு மேலே இல்லை ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து வேரில் உங்களுக்கு சொல்லும். வேர்னா என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து எந்த இடத்துல எந்த டேட்டா இருக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு வேரை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஓகே, ஸோ இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைல்லேருந்து, இப்போ நான் டேட்டா எங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ண இல்லையா, ஒரு ஃபைல்லேருந்து கூட டேட்டா எடுத்து நீங்கள் மேனிபுலேட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் ஒரு டேட்டா செட் வச்சுருக்கேன், அந்த டேட்டா செட்டை வச்சு நம்ம சில மேனிப்புலேஷன்லாம் பண்ணலாம். எப்படிலாம் அதை மேனிப்புலேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய டேட்டா இருக்கிறதுல லிமிட்டட் டேட்டாவை எடுத்துக்கலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த டேட்டா, டேட்டா செட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட ஒர்க் பண்ணி பாருங்கள் சரியா. ஓகே, ஸோ சரி, ஆன்லைனில் நிறைய டேட்டா செட் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த ஆன்லைன் டேட்டா செட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. நான் இப்போ வச்சுருக்க டேட்டா செட் வந்து இந்த டேட்டா செட் எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாமா, ஓகே இதே எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன டேட்டா செட்டுனா, இதில் டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 111 டேட்டா இருக்குது, ஆனால் எல்லா ப்ராடக்ட்டும் தனியாக இருக்கா. சரி ஓகே பார்த்துக்கலாம். ஓகே இப்போ இதுதான் டேட்டா செட்னு வச்சுக்கங்களேன். இந்த டேட்டா செட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு டேட்டா செட்டு, அதாவது மொத்தத்தில் எத்தனை காலம் இருக்குது, 7 காலம் இருக்குது.
இந்த 7 காலத்து டேட்டாவை இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் பண்ணால் என்ன பிரச்சனை வரும்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபைலை இம்போர்ட் பண்ண போகிறோம், இது என்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்கலாம். சி, டேட்டா செட்டை பொறுத்த வரைக்கும் கூகுளில் போனால் ஏகப்பட்ட டேட்டா செட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள், ஏன்னா நான் நீங்கள் வந்து ஒரே டேட்டா செட் வச்சு கிளாஸ் எடுத்தாலும் யாரும் உங்களை ஒரே மாதிரி எடுத்துட்டீங்கன்னா வராது. ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு டேட்டா செட் வச்சு எடுங்க, ஓகேவா? ஒரு ஒரு பேட்சுக்கு வேறு வேறு டேட்டா செட் வச்சு எடுங்க, ஒரே டேட்டா செட் வச்சுலாம் எடுக்காதீங்க, ஓகேங்களா? அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் கற்றுக்க மாட்டீங்க, அவங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை தான் சொல்லிக் கொடுப்பான்ற மாதிரி இருக்கும், சரியா? நீங்கள் கூகுள் பண்ணுங்கள், நிறைய டேட்டா செட் இருக்குது, ஓகேங்களா? கேகல் டாட் காமில் இருக்கும், இல்லை நிறைய ஓப்பன் சி, எல்லா டேட்டா செட்டையும் டவுன்லோட் பண்ண முடியும். டேட்டா செட் டவுன்லோட் போடுங்க, ஓகேங்களா? ஏகப்பட்ட சைட்லேருந்து டவுன்லோட் ஆகும், நீங்கள் எதில் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் போனால் நிறைய டேட்டா செட் இருக்கும். இது வந்து நீங்கள் என்ன டேட்டா செட் வேணுமோ அந்த டேட்டா செட் எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஒரே டேட்டா செட்டை வச்சு ஒர்க் பண்ணணும் கிடையாது, மொத்த டேட்டா செட்டு இதில் இருக்குது, இதை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண வரணும், சரியா? புரியல, யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க, என்ன சொல்கிறீங்க? டேட்டா செட் வியூ ஆகலைன்னு போட்டிருக்கீங்க. கவிதாவா? இருங்க, அவங்களை ஷேர் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுறேன். அட்மிட் பண்ணியிருக்கேன் பாருங்க, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கள். கவிதா, உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். சார் கேக்குதா சார்? ஆ, சொல்லுங்கள் மேம். சார் ஆக்சுவலா ஸ்க்ரீன்ல வந்து ஐடியல்லி தான் சார் தெரியுது. நீங்க சொல்றீங்கல்ல அந்த காலம்ஸ் இருக்கு ரோஸ் இருக்கு அது வியூ ஆக மாட்டேங்குது சார். ஓ சரி, ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ இந்த டேட்டா செட் தான் நான் எடுத்துக்க போகிறேன் இப்போ, ஓகேங்களா? ப்ராடக்ட்டு இதில் இருக்கிற டேட்டா செட் எதுனா எடுத்துங்க, ஓகேங்களா? இது இந்த டேட்டா செட் தான் வச்சுக்க போகிறேன், இருங்க நான் கூகுள்லேயும் காமிச்சிடுறேன் டேட்டா செட்டை எப்படி கூகுள் பண்ணுறதுன்னு. நீங்கள் ஆல்ரெடி இதில் போயிட்டு ஷேரை மாற்றி விடுறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, டேட்டா செட் டவுன்லோட் போடுங்க, டேட்டா செட் டவுன்லோட் போடுங்க. கேகல் டாட் காம்லேருந்து நீங்கள் எல்லா டேட்டா செட்டும் எடுத்துக்கலாம். கேகல் டாட் காமில் போனீங்கன்னா நிறைய டேட்டா செட் இருக்கும், உங்களுக்கு எந்த மாதிரி டேட்டா செட் வேணுமோ அந்த டேட்டா செட்டை வச்சுட்டு நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணிக்கணும், சரியா? இங்கேருந்து தான் நான் அந்த டேட்டா செட்டையும் எடுத்திருக்கேன், நான் காமிக்கிறேன் எப்படி எடுக்கிறோம். ஸ்க்ரீன் ஷேர் ஆச்சா? எந்த ஸ்க்ரீன் ஷேர் ஆச்சுன்னு தெரியல. ஓகே, இப்போ இந்த இந்த டேட்டா ஷீட் தான். ஓகே சார், சரி, இதில் போனீங்கன்னா இதுதான் டேட்டா செட்டு, இதை இம்போர்ட் பண்ண போகிறேன். இது வந்து ப்ராடக்ட்ஸ் டாட் சிஎஸ்வியாக இருக்குது, இந்த ஃபைல் தான் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். எப்படி இம்போர்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கணும். ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போனால், பைத்தன் போயிடுறோம். இப்போ இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா, சம் எக்ஸ் ஈக்குவல் டு நம்பை டாட் இல்லைங்களா, ஜென்ரேட் ஃப்ரம் டெக்ஸ்ட். அதில் போயிட்டு ஃபைல் நேம், ஃபைல் நேம் வந்து பாத்தோட கொடுத்துருங்க. ப்ராடக்ட்ஸ் டாட் சிஎஸ்பி ஓப்பன் ஆகும், ப்ராடக்ட் டாட் சிஎஸ்பி கமா, ஓகேங்களா? டீலிமிட்டர் வந்து செட் பண்ணிவிடுங்க, டீலிமிட்டர் வந்து ஈக்குவல் டு கமா கொடுத்துருங்க, ஓகேங்களா? கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன இஷ்யூ வருதுன்னு பார்க்கலாம். எக்ஸை போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் 1 மட்டும் போடுறேன், டேட்டா ஒழுங்காக வந்திருக்கா பார்த்தீங்கன்னா, வரல. ஏன் வரல அப்படின்னா, நியூமெரிக்லாம் கரெக்டாக வந்துச்சு, ஸ்ட்ரிங்கெல்லாம் வரல. ஏன்னா நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா, நம்ம டேட்டா வந்து ஃப்ளோட்டாக வருது, அதனால் வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, டி டைப் ஈக்குவல் டு எஸ்டிஆர்னு கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ எக்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் 1 போடுற பாருங்க, இப்போ டேட்டா வந்திருக்கா? ஆனால் எல்லா டேட்டாவுமே என்னவா வந்திருக்கும், ஸ்ட்ரிங்காக தான் வந்திருக்கும். நான் ஃபஸ்ட் எடுத்தேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு டைப் செட் பண்ணி எடுத்தேன் பார்த்தீங்களா, இது எத்தனை காலம் இருக்குது, அத்தனை காலத்துக்கு நீங்கள் கரெக்டாக டைப் செட் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ பார்க்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்னா, நான் என்ன பண்ணுறேன் கவனிங்க, டிடி ஈக்குவல் டு நம்பை டாட் டி டைப்ஸ், டி டைப்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு டேட்டா செட்டையும் சொல்ல போகிறோம், என்னென்ன டேட்டா செட்டு ஒன்று ஒன்றா டபுள் டபுளாக போட்டு பண்ணணும். ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா ப்ராடக்ட் நேம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் நேம் அங்கே என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க, அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அதே மாதிரி கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அவங்க வச்சுருக்கிறது வந்து என்ன இருக்குன்னா, ப்ராடக்ட் கோட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் நேம் இருக்குது, ஓகேங்களா? ப்ராடக்ட்டு கோடு, அது என்ன டைப் ஆஃப் வேணும், அது வந்து என்ன டைப் ஆஃப் வேணும் அப்படின்னு சொல்லிடலாம், ஓகேங்களா? ஓகே, அது என்ன டைப் ஆஃப் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து யூனிகோட், ஒரு ப்ராடக்ட் டைப் வந்து எத்தனை டிஜிட் இருக்குன்னா ஒரு 10 டிஜிட் போட்டுக்கிறேன், ஓகேங்களா? அடுத்தது
இன்னொரு ப்ராக்கெட்டு, அடுத்தது ப்ராடக்ட் நேம். ப்ராடக்ட் நேமு, நேம் வந்து என்ன கொடுக்குறேன்னா U13 கொடுத்துட்றேன். 30க்கு மேலே போடுச்சுன்னா என்ன 50ஏ கொடுத்துட்றேன். அடுத்தது அடுத்தது டபுள் போட்டு, அடுத்த டபுளில் வந்துன்னா ப்ராடக்டோட கேட்டகிரி, அது ப்ராடக்ட் லைனுன்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட் லைன், ப்ராடக்ட் லைன் அது வந்து எவ்வளோனா U30 வச்சுக்கிறேன். அதுக்கடுத்த காலம் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா ப்ராடக்டோட வெண்டார் வந்திருக்காங்க. ப்ராடக்ட் வெண்டார் ஓகே, அது என்ன டைப்புன்னு சொல்லிடுங்க. அது வந்து யூ, அதுவும் 30ஆக போட்டுடுறேன் ஓகே. தென் இங்கே ஏதோ பிராக்கெட் போடல, இந்த இடத்த ஒரு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணல ஓகே. இங்கே போயிட்டு அடுத்த ப்ராக்கெட்டுக்கு என்ன பண்ண போட்டோம்னா, அடுத்தது வந்து இருக்கிறது வந்து குவான்டிட்டி இன் ஸ்டாக்கும் பை ப்ரைஸும் இருக்குது. குவான்டிட்டி இன் ஸ்டாக் ஓகே, குவான்டிட்டி இன் ஸ்டாக்கு கமா வந்து அது வந்து இண்டிகேட்டராக போட்டுருவோம், I4ஆக போட்டுக்கிறேன். அடுத்தது பை ப்ரைஸும் MSRP இருக்குது. பை ப்ரைஸ், பை ப்ரைஸும் வந்து என்னவா போட்டுக்கிறோன்னா இன்ட் I4ஆக போட்டுக்கிறேன் ஓகே. தென் கம்ஸ் லாஸ்ட்டாக வந்துடுறது வந்து MSRP, மேக்ஸிமம் ரீட்டைல் செல்லிங் ப்ரைஸ் வந்து ஓகேங்களா. அது வந்து அகைன் அதையும் என்ன பண்ணுறேன் இன்ட் 4ஆக போட்டுக்கிறேன். கரெக்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன்லாம். ஏதோ தப்பு பண்ணிட்டேன் பாருங்கள். டைப்ஸ்ன்னு போட்டேன், டி டைப்புக்கு டைப்ஸ்ன்னு போட்டேன். டிடியில் இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இம்போர்ட் பண்ணும்போது இதே தான் கமெண்ட் கொடுக்க போகிறீங்க. கமா டி டைப் ஈக்குவல் டு யாரை கொடுக்கணும், டிடியை கொடுக்கணும். அதுலேயும் வந்து ஸ்கிப் அண்டர் ஸ்கோர் ஹெட்டர்னு ஒன்று இருக்கும், ஸ்கிப் அண்டர் ஸ்கோர் ஹெட்டர்னு இருக்கும். ஹெட்டர்னா ஃபர்ஸ்ட் லைன், அதை ஜீரோ பண்ணிவிடுங்க. ஜீரோ பண்ணால் அந்த ஹெட்டர் லைன் போயிடும். இப்போ X(1) கொடுத்தீங்கன்னா கரெக்டானாச்சு, ஒரு டேட்டா வந்தது. ஒன்றும் இல்லை, X(1) இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பை ப்ரைஸ்னு கொடுத்தீங்கன்னா பை ப்ரைஸ் மட்டும் வந்துடும். இப்போ மொத்த பேர் தான் ஓகேங்களா, பை ப்ரைஸ் மட்டும் வந்து ஸ்கிப் வந்து 1 கொடுக்கலையோ, ஜீரோ கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்கிப்பு ஜீரோ கொடுத்ததுனால, ஸ்கிப்பு வந்து ஜீரோ கொடுத்ததுனால ஸ்கிப் ஆகலை, 1 கொடுத்துருங்க. இப்போ X(1) கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ இப்போ போயிட்டு பை ப்ரைஸ் எடுத்தோம்னா -1 வரல பாருங்கள். முன்னாடி -1 வந்துச்சு பார்த்தீங்களா, முன்னாடி இப்போ -1 வந்துச்சு இந்த இடத்துல, இப்போ அது வரல, ஸ்கிப் பண்ணிட்டேன் சரிங்களா. இது வந்து வெறும் ப்ராடக்ட் பை ப்ரைஸ் போகுது ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் நார்மலாக சம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்பை டாட் சம் ஆஃப் யாரை கொடுக்கலாம், X(1) பை ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துட்டா போதும் ஓகேங்களா. இப்போ சம்மெல்லாம் வந்துடும். இதே நீங்கள் வந்து பர்டிகுலராக இந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிற பொருளை மட்டும் ப்ரைஸ் பண்ண, இப்போ கிளாசிக் கார்ஸை மட்டும் என்ன பண்ணோம் நம்ம சம் பண்ணோம்னா ஃபில்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பை டாட் ஓகேவா, வேர் ஆஃப், வேர் போடாதீங்க, ஃபில்டர் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுங்கள், X ஆஃப் அதில் கேட்டகிரி, என்ன கேட்டகிரினா பை ப்ரைஸில், அது வந்து ப்ராடக்ட் லைன். ப்ராடக்ட் லைன் என்னவாக இருக்கணும், ஈக்குவல் டு கிளாசிக் கார்ஸாக இருக்கணும். கார்ஸ் ஓகேயா, கிளாசிக் கார்ஸும் கொடுத்துறேன். இப்போ என்ன ஆகும், அதுவே 78 லைன் இருக்குது. அவங்களோட ப்ரைஸை மட்டும் சம் பண்ணணும், சம் பண்ணலாம். அவங்களதுல இப்போ எல்லாமே வருது இல்லையா, அதில் உனக்கு என்ன வேணும் அப்படின்னா இங்கே கமா கொடுத்துட்டு, இல்லை இதில் எப்படியோ டேரெக்டாக கொடுத்துட்டு பை ப்ரைஸை கொடுக்குறேன். கொடுத்தனா அதை மட்டும் சம் பண்ணாலும் சம்பிக்கலாம். இப்போ இது மட்டும் வருது. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்பை டாட் சம் ஆஃப் இந்த மொத்த டேட்டாவையும் அப்படியே கொடுத்துட வேண்டியது தான். கொடுத்துட்டு என்ன ஆகும், அதாவது ப்ராடக்ட் லைன் கேசி காரை மட்டும் சம் பண்ணியிருக்கோம். கண்டிஷன் எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். முதல்ல ஃபஸ்ட்டு X(1) மொத்த டேட்டா வந்து இப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா X(1)ல இருக்க ப்ராடக்ட் லைன் வந்து கிளாசிக் காரை மட்டும் ஃபில்டர் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபில்டரில் என்ன பண்ணுறோம், அதில் எல்லா காலமும் வரும், அதில் ஸ்பெசிஃபிக் காலம் மட்டும் எடுக்கிறோம். அந்த ஸ்பெசிஃபிக் காலத்தோடு என்ன பண்ணுறோம், மொத்தத்தையும் சம் பண்ணி கொடுக்குறோம் ஓகேவா. சம் பண்ணி கொடுத்துட்டா என்ன ஆகுது, உங்களுக்கு டேட்டா வந்துடுச்சு. சொல்கிறது புரியுதா? ஸோ நம்பை டாட் சம்னு கொடுத்தா போதும், சம்னு கொடுத்தா அது எல்லாமே சம். அதாவது நீங்கள் கண்டிஷன் கொடுத்து சம் பண்ணியிருக்கேன், ஒரு பர்டிகுலர் டேட்டா மட்டும் சம் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஒரு பர்டிகுலர் டேட்டா மட்டும் சம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் காலத்தை மட்டும் எடுத்துட்டு வச்சுட்டு சம் பண்ணுறோம். அதுதான் அவங்க கொடுத்துருக்கோம் X(1) அந்த இந்த கண்டிஷன் ஓகே சரியா ஓகே. அதுக்கு அடுத்தபடி பார்த்தா மேக்ஸிமம் மினிமம் எல்லாமே எடுக்கலாம். நான் இன்னொரு டேட்டா செட் எடுக்கிறேன், இதில் நிறைய இல்லை, கேட்டகிரி தான் இருக்குது. இதில் கிளாசிக் கார்ஸ்னால் கிளாசிக் கார் மட்டும் எடுக்கலாம், இல்லை இது இந்த ரேஞ்சுக்கு மேலே உள்ளதெல்லாம் 1500 குவாண்டிக்கு மேலே விற்ற பொருள் மட்டும் வேணும் அப்படின்னா அதுவும் எடுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம முதல்ல இப்படி எடுத்துங்க, X குவான்டிட்டி இன் ஸ்டாக் கிரேட்டர் தேன் 400 போடுறேன்
அப்படி பார்த்தா எதுவுமே இல்லை. 200க்கு மேலே, 200க்கு மேலே இருக்குது, நிறையவே இருக்குது. 250 போட்டு பார்க்குறப்ப அதுவும் நிறைய இருக்குது. 280, 290 போட்டு பார்க்குறேன், 290க்கு 81 லைன் இருக்குது. அது 320 அதிகமாக தான் இருக்குது. 380, ஆ இதுதான். ஸோ இதெல்லாம் இருக்குது. இத்தனை பேர் மட்டும்தான் 380க்கு மேலே இருக்கா, கையில் கையிருப்பு அதிகமாக இருக்கிறது. ஓகேங்களா? இதே வந்து ஆவரேஜாக, ஆவரேஜ் ஸ்டாக்கை விட நம்ம எந்தெந்த பொருள்லாம் நம்மக்கிட்ட, அதாவது எல்லா பொருளோட ஆவரேஜ் ஸ்டாக்கை விட எந்த பொருளாக அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா அதுவும் பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜாக அந்த ஸ்டாக் கண்டுபிடிக்கணும். குவான்டிட்டி இன் ஸ்டாக் இருக்கு இல்லையா, இது வந்து இதை மட்டும் நீங்கள் சம் பண்ண போகிறீங்க. இது மட்டும் நம்ம சம் பண்ண போகிறோம். சம் பண்ண என்ன கிடைக்கும், இல்லை மீன் பண்ணலாம், மீன் எடுத்துக்கோங்க. மீன் எடுத்து என்ன பண்ணுறீங்க, ஆவரேஜாக வந்து 254. இப்போ இதுக்கு மேலே உள்ளது மட்டும் சம் பண்ண பார்க்கணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் இங்கே என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஆஃப் குவான்டிட்டி இன் ப்ரைஸ் இன் ஸ்டாக் கிரேட்டர் தேன், இப்படி போட்டு இப்படி போட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகும், அதுவே வந்து 108 லைன் வருது கிட்டத்தட்ட. எத்தனை டேட்டா இருக்குன்னு பார்க்கணும்னா டாட் சைஸ் கொடுத்தீங்கன்னா தெரியும். நீங்களா எல்லா காலமும் வரும், அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு காலம் மட்டும் எடுங்க. ப்ராடக்டை மட்டும் எடுக்கிறேன், ப்ராடக்ட் நேம் மட்டும் எடுக்கிறேன், கொடுத்தா ப்ராடக்ட் நேம் மட்டும் வரும். ஓகேங்களா? இதில் ப்ராடக்ட் நேம் மட்டும் வருது. இந்த ப்ராடக்டோட கவுண்ட் வேணும்னு வச்சிங்கன்னா டாட் சைஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 54 ஐட்டம், 54 ஐட்டம் வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா எல்லா பொருளோட ஆவரேஜ் ஸ்டாக்கை விட அதிகமாக இருக்கிற ஸ்டாக் ஐட்டம்ஸ் இதெல்லாம், அந்த பொருள்லாம் இதெல்லாம் வந்து அப்படி இது மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் தெரியும். ஓகேங்களா? சரியா? ஓகே. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி பார்த்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுங்க. டெய்லி 3:45 வரைக்கும் தான் எடுப்பேன். இப்போ பார்த்த கிளாஸில் இன்றைக்கி என்னென்னலாம் உங்களுக்கு டவுட் இருக்கோ அதெல்லாம் கேட்டுக்கிடுங்க. நான் இப்போ எல்லாரையும் அன்மியூட் பண்ணிடுறேன். ஓகே, நீங்கள் எல்லாமே உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் பேச முடியும். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆ கிளாஸ் சொல்லுங்கள். கிளியரா இருக்குங்க சார். ஓகே எல்லாமே சார். என்னென்ன கமெண்ட் என்ன பர்பஸ்க்கு அப்படிங்கிறது கிளியரா இருக்கு. பட் ஓகே. ஆனா நாங்க அந்த டேட்டா செட்ல அதை அப்ளை பண்ணும் போதுதான் ஆ 100% கிடைக்கும். பட் கான்செப்ட் வைஸ் கிளியரா இருக்கு சார். தேங்க்யூ ஓகே சார். ஓகே. டேட்டா செட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். பார்த்துக்கலாம். ஓகே. ஆ யூ. இன்சலேஷன் ஒரு மாட்டி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்சலேஷன் ஒன்றும் கஷ்டமே இல்லைங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிங்க. சிஎம்டி, சிஎம்டியில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு இங்கே ஜஸ்ட் பிப்பு இன்ஸ்டால் நம்பை அப்படின்னு கொடுத்தா போதும். பிப்பு இன்ஸ்டால் நம்பை அப்படின்னு கொடுத்தா போதும். எக்ஸ்கியூஸ் கொடுத்தா மீ என்ன, சார், ஆ ஸ்கிரீன் சொல்லுங்கள். தெரியல சார். நீங்க சொல்றது ஓகே வந்து ஓகே அவங்களுக்கு ஸ்கிரீன் தெரியல. தேங்க் யூ ஓகே, சார. தேங்க் யூ. வெல்கம் வெல்கம். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு, கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு பிப்பு இன்ஸ்டால் நம்பை அவ்வளோதான் கூடுங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு பிப்பே ஒர்க் ஆகலை அப்படின்னா பிப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். பிப்புன்னு கொடுத்தா உங்களுக்கு கமாண்ட் ஒர்க் ஆகணும். சில நேரத்தில் அன்ரெகனைஸ்டு கமாண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் பாத் செட் பண்ணிக்க மாட்டீங்க. ஓகேங்களா? பாத்து, உங்களோட பாத் வந்து என்னென்னா பிப் பைத்தனோட ஸ்கிரிப்டில்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் பைத்தன் ஃபோல்டரில். அந்த பாத்தை நீங்கள் செட் பண்ணலைன்னா உங்களுக்கு என்ன ஆகும், பிப் வந்து ஒர்க் ஆகாது, அதனால தான் வராமல் இருக்கும். சரிங்களா? ஓகே. வேறு யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஹலோ சார், ஆ சொல்லுங்கள். சார் இன்னையோட கிளாஸ் இன்னைக்கு அனுப்பிச்சிருவீங்களா சார்? அது பார்ப்போங்க சார் எதா ஏன்னா பிரச்சனை பண்ணிக்கலாம். மார்னிங் கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு வந்தோம்னா மத்தியானம் அட்டன் பண்ணுறதுக்கு முடியும் சார். ஓகே ஓகே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்றைக்கே அனுப்பிச்சிருவாங்க, இன்னைக்கு அனுப்பிச்சிருவோம் அனுப்பிச்சிடுறேன். சார். ஆ ஓகே ஓகே, தேங்க் யூ சார். ஓகே. சி, ஸ்பைடரில் இன்ஸ்டாலே பண்ண வேணாம். நீங்கள் ஸ்பைடராக இருந்தால், உங்கள் கோண்டா என்விரான்மென்ட்டில் நீங்கள் ஸ்பைடர் வச்சுருந்தீங்கன்னா ஸ்பைடரை இன்ஸ்டால்லாம் பண்ண வேண்டாம், டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா பை டிஃபால்ட் ஸ்பைடரில் இம்போர்ட் ஆகி தான் இருக்கும். அப்கிரேட் பிபி எரர் வருதுன்னா, அந்த எரர் வந்துச்சுன்னா அன்ரெகனைஸ் கமாண்ட் வருதான் பாருங்க, செக் பண்ணுங்க முதல்ல. உங்களோட கமாண்ட், உங்களோட எரர் கரெக்டாக போடுங்க, செக் பண்ணிக்கலாம். வேற யாருக்குன்னா டவுட் இருக்கா? சார் சப்போஸ் அப்படி பிப் இல்லை அப்படின்னா என்ன எது பிப்பு டவுன்லோட் இல்லை பண்ணிக்கணும்? அப்படின்னா நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்கே டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா கூகுளில் போயிட்டு நான் சொல்கிற கமெண்டை போட்டு டவுன்லோட் பண்ணிவிடுங்க. சொல்லுங்க சார். நாளைக்கு இருங்க, ஒரே நிமிஷம், நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்கு இல்லையா, இதில் பார்த்துக்கிடுங்க. ஓகே, இதில் போயிட்டு கெட் ஹைபன் பிப்பு
பூட் ஸ்ட்ராப்னு போடுங்க. ஓகேவா? கெட் கெட் ஹைபன் ப்ரிப்பேர் டைப். பூட் ஸ்ட்ராப். ஓகேங்களா? இதில் போனீங்கன்னா இந்த பூட் ஸ்டாப்போட கெட் ஹைபன் பூட் ஸ்டாப் இங்கே கீழே போங்க. இது இருக்கு பாருங்க, கெட் ஹைபன் ப்ரிப்பேர் பூட் ஸ்டாப்னு இருக்கும். இந்த ஃபோல்டரில் இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பைத்தன் ஃபைல் வரும். இந்த பைத்தன் ஃபைலர் அப்படியே ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்க. நீங்கள் எங்கே வேணால் சேவ் பண்ணிவிடுங்க. எங்கே நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோல்டர், இப்போ நான் டவுன்லோட்ஸில் சேவ் பண்ணுறேன்னா டவுன்லோட்ஸுக்கு போயிடுங்க. டவுன்லோட்ஸுக்கு போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் டவுன்லோட்ஸ் போயிடுங்க. கமாண்ட் ப்ராம்ப்டில் டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்கு போயிடுங்க. டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்கு போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணால், ஜஸ்ட் கிவ் பைத்தன் கெட் ஹைஃபன் பிப் டாட் பிவை. இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் பிப்பு இன்ஸ்டால் ஆயிரும். அதாவது நார்மலாக வந்து பிப்பு டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் ஆயிரும். அப்படி ஆகலைனா தான் அன்ரெகனைஸ்ட் கமாண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் பாத் செட் பண்ணேன்னு பார்க்கணும். பாத் செட் பண்ணியும் உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த கமாண்டை கொடுக்கணும். இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போயிட்டு இந்த கமாண்டை கொடுத்துருங்க. கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண பிறகு உங்களோட இதை பாருங்கள், நான் ஃபோல்டர் ஷேர் பண்ணுறேன். எந்த இடத்துல பிப்பு இருக்குன்றதையும் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கிடுங்க. ஸோ இதில் போனீங்கன்னா சி ட்ரைவில் ஸ்கிரீன். அவர் பாருங்கள், சி ட்ரைவில் யூசர்ஸ் ஃபோல்டர் இருக்கும். யூசர்ஸ் ஃபோல்டரில் உங்களோட யூசரில் ஓகேங்களா, இந்த இடத்துல அப்டேட்டாக வரும். இது பாருங்கள், இதில் அப்டேட்டாக காமிச்சிருக்கு. ஹிடன் ஃபோல்டர்ஸ்லாம் ஷோ பண்ணியிருக்கனால காமிக்குது. ஹிடன் ஃபோல்டரில் அப்டேட்டாக இருக்கும். அந்த அப்டேட்டாக உள்ளே போயிடுங்க. அதில் லோக்கல், லோக்கல்குள்ளே போனீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். லோக்கல்குள்ளே ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ப்ரோக்ராம்குள்ளே பைத்தன் இருக்கும். அந்த பைத்தன்குள்ளே பைத்தன் 3.11 இருக்கும். நம்ம என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணோம் அது இருக்கும். அதுக்குள்ளே ஸ்கிரிப்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு பிப் இருக்கணும். பிப்பு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கா, இங்கே இருக்கா. இந்த பிப் இங்கே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது இல்லைன்னா தான் பிரச்சனை வரும். அது இருந்து சார் சப்போஸ் 311ல இருந்தா மட்டும்தான் வருங்களா, இல்ல 3.11ங்க, நீங்கள் எந்த வெர்ஷன் போட்டிருக்கீங்களோ எந்த அதில் ஸ்கிரிப்ட் வெர்ஷன் ஃபோல்டர் இருக்கும். போட்டிருந்தாலும் வரும். ஓகே ஆமாம், அந்தந்த ஓகே போர்ஷனில் அதில் ஸ்கிரிப்ட் ஃபோல்டர் இருக்கும். ஓகே இந்த ஸ்கிரிப்ட் ஃபோல்டரை வந்து நீங்கள் என்விரான்மெண்ட் பார்த்து தான் ஆட் பண்ணிடணும். இதை காப்பி பண்ணி என்விரான்மெண்ட் பார்த்து ஆட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஓகே ஓகே ஆட் தேங்க் பண்ணிட்டா யூ சார், வந்துடும். ஆ ஓகேங்க, தேங்க் யூ சார். ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தது எல்லாத்தையும் இன்னைக்கு அப்படியே பார்த்துருங்க, எல்லாம் பார்த்து முடிச்சுருங்க. நாளைக்கு கிளாஸ்க்கு வரும்போது நான் அந்த ஃபைலை வச்சு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால சொல்கிறேன், கடகம் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இன்னைக்கு பார்த்தது எல்லாத்தையும் நாளைக்கு 2 மணிக்கு முன்னாடி நோட்ஸ் பார்த்து வச்சு. வந்துட்டு இருந்தா ஒரு வாட்டி இல்லை ஒர்க் இன்னைக்கு பண்ணிக்கலாம். வந்துடும், நோட்ஸ் எப்பயும் அனுப்பிச்சிடுவேன் நான். சார் அம்ப சொல்லிடுறேன் நானும். சரிங்களா? ஓகே சார், தேங்க் யூ ஓகே தேங்க் யூ. ஓகே ஓகே. வேறு யாருக்குச்சுனா டவுட் இருக்கா? ஹலோ சார், ஆ சொல்லுங்க. சார் டேட்டா செட்ல வந்து நீங்க கூகுள்ல இருந்து தான் சார் இருக்க சொன்னீங்க, ஆமாம், கேகல் டாட் காம்ல இருந்து பட் எடுத்துக்கலாம். அது சைன் இன் ஆ கேக்குறேன் சார். சைன் இன் பண்ணிவிடுங்க, என்ன இருக்கு? ஓகே சார், ஆ சைன் இன் பண்ணி எடுத்துங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் வேறு வேறு நாள் வேறு வேறு கிளாஸ்க்கு வேறு வேறு டேட்டா செட் தான் ஒர்க் பண்ணுவீங்க, அதனால் டேட்டா எடுத்துங்க. ஓகே சார், ஆ தேங்க்ஸ். வேறு யாருக்கு டவுட் இருக்கா? ஆ ஹலோ சார், சொல்லுங்க. சார் ஸ்பைடர்ல பிப் வந்து ப்ராசஸ் ஆகவே மாட்டேங்குதுங்க சார். இல்லைங்க, பைப் ஸ்பைடர் போட்டு ஸ்பைடர்ல வைக்கணும். போட்டுருக்கோம், நீங்கள் நீங்க இன்ஸ்டால் பண்ண இன்ஸ்டால் வேண்டாம். பண்ண வேண்டாம். ஓகேங்க சார், ஓகேங்க சார், நீங்க நீங்க ஸ்பைடரை விட ஸ்பைடரை ஜூபிட்டர் விட நோட்டுக்கு ஜூபிட்டர் சொல்லுங்க. நோட்டுக்கு சார். சார் புரியவே இல்லைங்க சார். புரியவே இல்லைங்க சார். ஜூபிட்டர் நோட்புக்கை ஜூபிட்டர் யூஸ் நோட் பண்ணுங்க. புக் யூஸ் பண்ண. ஓகேங்க சார், ஓகேங்க ஆ சார். ஆ தேங்க் யூ ஆ சார். தேங்க் யூ சார். சார் ஆ சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. சார் இந்த பிப்புங்கிறதே வரல சார் எனக்கு. இந்த இடத்துல பிப்புனே இடத்துல வரலைன்னா பிப்புனே வரலன்னா ஆமா கெட் சார், ஹைபன் பிப் டாட் பிவைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை டவுன்லோட் பண்ண சொன்னேன் டவுன்லோட் பண்ண சொன்னீங்களா? இல்லைங்களா. எப்படி சார் டவுன்லோட் பண்ணுது? கூகுள் க்ரோம்ல போயிட்டு கூகுள் க்ரோம்ல போயிட்டு ஏதாவது ஓகே ஒரு சார், சர்ச் இன்ஜினில் ஏதாவது ஒரு போயிட்டு சர்ச் இன்ஜினில் போயிட்டு எங்க நான் ஓகே வேணா உங்களுக்கு சார், பார்த்து வேணா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சார். நீங்கள் ஷேர் எடுத்துக்கோங்க. பண்ணுங்க சார், சார் பண்ணுங்க சார், கண்டிப்பா சார். இது இந்த ஃபைலை இது டவுன்லோட் இந்த சாட்ல ஃபைல போட்டுருக்கேன் டவுன்லோட் பாருங்க. சாட்ல போட்டுருக்கோம் பாருங்க. ஆமா சார், இந்த ஃபைலை டவுன்லோட் இந்த ஃபைல பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் இதை ரன் நீங்க பண்ணுங்க. இதை ரன் பண்ணணும் சரிங்களா? சார். இப்ப இந்த இதுக்கு வாட்ஸ்அப் பண்ண முடியுமா சார், இந்த ஃபைல்ல எனக்கு நீங்க அனுப்புற கூகுள் இப்போ இந்த நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, லிங்க், நான் இது அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு சாட் லிங்க் சாட் போட்டிருக்கேன். லிங்க் போட்டு சாட் லிங்க், அது கொஞ்ச நேரம் ஏதாச்சும் அப்புறம் அதான் இப்போ இதை ஐடியா காப்பி சார். பண்ணி வச்சுக்கோங்க, காப்பி பண்ணி காப்பி வச்சுக்கோங்க, பண்ணி எடுத்துக்கோங்க. காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள், நீங்க நம்பருக்கு சொல்லுங்க, சாட் பண்ணுங்க, நம்பருக்கு நான் சாட் அப்புறம் பண்ணுங்க, நான் பேசுகிறேன். அப்புறம் சார். ஓகே சார், எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க சார். நான் நம்பர் சொல்கிறேன் நான் நம்பர் பார்த்துக்கோங்க. சொல்றேன் பாத்துக்கோங்க. ஓகே சார், 9898 9848024021240 402 402 402. ஓகே சார், ஓகே. ஓகே.
ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கலாம் எல்லாரும் ஓகே.